உட்கார்ந்த விருந்தாளியே வாசலையே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே. ஊட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு குடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு. நீ ஒன்ற வழி பாரு, வந்துட்டாருங்க. ஏனமணி, நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சீங்களே. என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா? என்ன கணக்கு? ஊருக்கு ஒரு குட்டியா உன் வீட்டுக்காரன் வச்சிருக்கானு பாரி ஊருக்கார சொன்னால இருக்க போற. உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்துற போற. அடியே, அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் ஆத்துக்கிட்ட பால் ஊத்த போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு இருக்கிட்டு வருவாங்க. ஐயோ, உங்களுக்கு என்ன ஆச்சு ஆண்டி? ஏதாவது ஆகுறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ, ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஆண்டி, அடடா டடா டடா டடா, வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலா கத்தார முழு கொத்தோட கட்டுதான். இந்த சிலுக்கு ஜிப்பு ஆட்டமெல்லாம் அடுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே, அவனுகிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர் காரிகிட்ட வச்ச கொண்டேன் கூறு பண்ண வேண்டியது. உங்ககிட்ட எனக்கு என்னடி பேச்சு? வரா இங்க. ஏ என்ற அழகு சுந்தர புருஷா, வரா வெளியில. விளஞ்ச முண்டிக்கு விளாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்னையா பண்ணிட்டு இருக்க? வரா வெளியில, நான் சொல்றது காதல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றீ. யார் யாவா, எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா தாத்தா வீட்டுக்கு போறேன். ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்கிய தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாலும் மூணு கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு மணி, நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள், உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க. ஆடா, அது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்ந்தா மூணு கண்ணு. ஒன்ன பாருல என்ன பாப்பாங்க, என்ன பாருல ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது, இந்த ஊர் பன்னாடு ராயிலுக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது? ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்கு தான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் சொல்றேன். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும், இங்கிலீஷ் பேசுனா அப்படியே குறுக்காரையும் மறுக்காரையும் சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும். You want any help? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனசாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ மணி ப்ராப்ளம். நீ என்ன பண்ற, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க பாரு, ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 இயர்ஸ். இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு அவன் பாடுறதான் பாட்டு. சோழி குப்புற ஒழுங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூல குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர, பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4 3/4 நாய்க்கு 4 4. அது என்ன 3/4? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர், மனசு கொஞ்சம் திடப்படுத்தீங்க. ஓ, மூஞ்சியை பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். ஜெவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8ஆம் இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டிருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தோத்துடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மலவி, நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. டேய் கண்ணு மாயாவி, ஏன்டா இப்படி துரும்ப எழுத்து போயிட்ட? அப்பன் செத்த துக்கம் தாங்க முடியலக்கா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து போலான்னு வந்தேன். ஆமா, இவர் பெரிய ஐநா சபை மெம்பரு, உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? மச்சான், நான் கடைக்கு வச்சு பேசுங்க. என்ன எது வேணாலும் சொல்லுங்க, இந்த டைசன்ங்கிற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அடங்க ஒக்க மக்க, அதனோட டைசன்ங்கிற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். உன் உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாது. வந்துருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குருவோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாய எட்டி ஓட்டையா? எங்க அப்பா நானும் பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன், மனசு நிழல் பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தம்பியா, ஒரு வயசு ஓடுங்க போ.
வாய்க்கு 9 கிலோ திம்பனாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள நாய் இங்க எதுக்குடா வந்த? கவலை இல்லாம மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு சிட்டி, 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க, இப்படி திரும்பு, இதான் மேற்க, அப்படி திரும்பு, அதான் தெற்க, அப்படி திரும்பு, அதான் கிழக்கு, அப்படி வந்து வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாத எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கெட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போலான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு 10 நாளைக்கு சோத்தை போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். அப்படி ஒரு ஓரமா உட்காந்து ஒரு வாரத்துக்கு சோத்து ஓடி போறியா? நீ வாங்க, அதான் நடக்காதுடி. நீ மட்டும் உள்ள போ. இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில் ஒரே தட்டுல சோத்த போடுவேன். அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்ன பண்ற, தூங்குறீங்க போல் இருக்கு? இல்ல, படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனரா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மத்தியானம் உட்கார வச்சு சோறு வரவா நினைச்சேன்? ஏய், யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுவேன். ஊருக்குள்ள யாரா பேசுறான்? அட, நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறது இல்லடா, மயில் கதிரேஜுக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வச்சு உன்ன நான் கொன்னிடுவேன். ஒன்ற வாழை என்ற நாய எனக்காது, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, பொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சுச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கேன். எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாடு இங்க படுக்கலாம் பாய படுக்க சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தா காத்தங்க ஆறுது. அவன் அண்ணா தான் என்ற நம்பி திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத. ஒன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாறுங்க. அப்புறம் சிட்டா மேலடி பண்றது. அச்சா, வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணி இல்லாம என்ன நடு பண்ணிட்டு? யாருக்கிட்ட வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கல்றா. என்ன நீங்க இதுக்காக குவச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது தான். நல்லது இதுக்காக வெளுக்காக விடுவா. கண்ணே, நீ பார்த்து சாமி இருக்கா? வேட்டக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே, குட் நைட். குட் நைட் செல்லும் கொப்பம் குறைச்சிருவானாக்கும். ஏய், என்ன மச்சான்? இது கொப்பனா இருக்கலாம், ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டையை கடிச்சிரு போகுது. இவனை இப்படியே விட்டு வச்சோம்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊர் கூட இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான். புறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமுக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிச்சு வச்சிருச்சு. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்காரை பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா, என் வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி கப்புடு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்லா மொசு மொசுன்னு கை கடக்குமா என்னமோ தென்பட்டுச்சு. என் வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என் வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்கேன். தனியா முடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா, துரத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது துடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டே பால்கார. 16 நாளைக்கு அந்த நாய சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிவிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீரன். என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. மாப்ள, உங்க நாய சாப்பிட சொல்லுங்க. மாப்ள, என்னது நாயா இது? பின்ன பேரா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆட ஒக்க மக்க, அதுவும் சரிதான். மாமனார் பேரை மருமக சொல்லக்கூடாது. தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும். அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு.
ஒய்ஃப். என்ன? வாங்க வந்துட்டுங்க. பாருங்க அப்பா சாப்பிட மாட்டேங்கிறாரு, அந்த குடல் பொயில் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு, அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொண்டே போடுவானே. குறைக்கும் போது என் அடிவயிறு ஜல்லு ஜல்லு பத்து எறியுது மாப்பிள. இவ்வளவு பாசம் வச்சிருப்பா எதிர்பார்க்கல மாட்டான். மாப்பிள இது என்ன கண்டீங்க? அந்த பதினாறாவது ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள. நீ போடுவா. ஏய் ஆள் வெட்டி சாடு புரிஸ். எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு நீங்க தேடுறீங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னு தான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா? மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சுட்டு ஊருக்குள்ள கேவலப்படுத்திக்கலாம் மாமா. மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில் பிடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாயின்னு நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சுக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதி இல்லடா நாயே. நான் நாயிட்டுதான் கேட்டேன். வெளியே பிச்சைக்காரனாயே, நான் ஒருத்தங்க இருக்கல இந்த வீட்டுக்கே வரமா? போடா அந்த பக்கம். என்ன மிரட்ட எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா? என்ற எல்லைக்கு நான் உன கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டு சிவர்த்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்காரனாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பாத்து வச்சிருக்க. போடா அக்கா கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். இதோ வந்துட்டேன்க்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போறான்னு வந்தேன்க்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மார்க்கம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு குழம்ப வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறாக்குறீங்களாக்கா? இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்ன என்ன? கொண்டைய அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டைய அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது
வரைக்கும் பிச்சைக்காரன் பேருந்தாலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ, இவகிட்ட விதண்டாவது மெஸ்னா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருந்தா கோப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகலாம். மூணு நாய் உட்காந்து என் ஊடு சொத்துங்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழச்சி எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சு போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமை இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடுறான். வாங்க. சரி, நான் செத்து போயிட கூடாதுடா, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, உன்னை ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. வா. நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாயங்கிறாள? வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கேன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வா நாயே. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். என்ன பால்கார, பொட்டநாய போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பு விட்டீங்க, பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க. பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கா? ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டேன். எனக்கு டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இதே என்கிட்ட முதலே சொல்லல, வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உயிர் தங்கம் சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீல். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா? ஐயோ, மசக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க,
அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பதில குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தி கலைக்கு அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடிய சேஞ்ச் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க, முதுகாடு ஆயுது கரும் பாற மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவலத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மாட பிரச்சனை, வெயிட்டு குடி பேசு. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுலாம் மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி. என்ன வண்டி எங்க பாத்தீங்க? சுத்தி நாம கண்டடிக்க வேண்டிய இடமே இதுதான். அங்க பாடுற என்ன இது? அத்தனை பேரும் காதல பூ வச்சிருக்கானுங்க. காதல கடுக்கணும் இருந்தா சௌகரியமா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம திட்டத்தோட முதல் கட்டத்தை இங்கதான் ஆரம்பிக்க போறோம். கிட்ட பாருக்கு இறங்கி அறிமுகத்தை கொஞ்சம் பலமாவே போடு. கவலைப்படாதீங்களே, நான் நடிக்கிற நடிப்புல இந்த ஊரையே அடுத்த ஊருக்காரனுக்கு ஒத்துப்படுறேன். அந்த ஊருக்கு நாம போகணும். என்னைய கூப்பிட்டீங்க? உன் காதல எப்பவும் இருக்கு. ஐயாவுக்கு என்ன வேணும்? அண்ணன் சாப்பிடுறதுக்கு ஆரிச்சு ஓவல் பூஸ்டு கொக்கரக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. டீ காபி தான் இருக்கு. என்னண்ணே நம்ம கேட்டது எதுவுமே இல்லையா? என்னப்பா இது, வந்த உடனே இங்க மூட கிடக்குறாங்க. சரி காப்பியாவது போட சொல்லு. டீ கடை நீ என்ன பண்ற? பால் சாஸ்தியா, தண்ணி கம்மியா, டிக்காசும் சாஸ்தியா, சக்கரை கம்மியா? குட்டிச்ச உடனே உயிர் போற மாதிரி ரெண்டு காப்பியும். உயிர் போற காப்பி அவனுக்கு மட்டும். சரிங்க இங்கம்மா ரெண்டு காப்பி கொண்டா. சரிங்க அண்ண. யாரு சொக்கு? சத்துமா சத்துமா. இவரையா தெரியாம சொல்ற? இவரத்தான் தெரியாதுன்னு சொல்றேன். இவர் தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பேனர்ஜி. சினிமா படம் எடுக்கிறவங்களா? ஆமா. கிராம சூழ்நிலையில ஒரு சின்ன காதல் கதையை எடுத்து விடலாம்னு ஒரு குக்கிராமம் தேடி அலையிறேன். இங்க ஏதாவது குக்கிராமம் கிடைக்குமே? இதுவும் குக்கிராமம் தாங்க. இங்கே தங்கி படம் எடுங்க. ரொம்ப சின்னதா இருக்கு. ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், நான் சாகிறதுக்குள்ள சினிமாவில வேஷம் கட்டணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஒரு வேஷம் கொடுங்க. இந்தாங்க காப்பி. ஓகே உனக்கு வேஷம் கிடைச்சாச்சு. யாரை பத்தி யாருக்கடா வேஷம் தர? ஐயா உங்க பேர் என்ன? காதல் கோனகிரி. நினைச்சேன் இந்த கிராமத்தை பத்தி சில விவரங்கள் தேவை, சொல்றீங்களா? கேளுங்க சொல்றேன். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா? கோர்ட்டு கச்சேரியில எங்க ஊர்ல கிடையாதுங்க. அதுக்கு 8 மைல் தள்ளி போகணும். சரி உங்க ஊர்ல விவரம் தெரிஞ்ச முக்கியமான புள்ளிகள் யாராவது இருக்காங்களா? குறிப்பிட்டு சொல்றது மாதிரி இந்த ஊர்ல ராஜம்மான ஒரு பணக்காரங்க இருக்காங்க. சின்ன தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டாக்டர், பேரு அருணகிரி. அவரு பாக்குறதா வைத்தியம், குடுக்கறதா மருந்து. காதலகிரி சொனகிரி கொஞ்சம் கூட வந்து ஊர்ல நாங்க தங்கறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடு. அகட்டுங்க கொஞ்சமாவும் குட்டுவா. கெண்டடிக்கல ஒரு ஆள் பத்தாது. முகத்தை பார்த்தா அப்படியே ராதா சலோஜா மாதிரி இருக்கு. கண்ணு ஹேமாமணி மாதிரி இருக்கு. இடுப்பு ஹெலன் மாதிரி இருக்கு. யோ
குரல் அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கு. யாரையா நீங்க குளிச்சிட்டு வர பெண்ணுகிட்ட வழி மறிச்சு கண்ணா பின்னன்னு பேசுறீங்க? சொக்கு, நம்மளை பத்தி கக்கு. இவர் தெரியாது, இவர் தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பேனர்ஜி. நான் அவருடைய அசிஸ்டன்ட் சொக்தி. உங்க ஊர்ல படம் எடுக்கிறதுக்காக டென்ட் அடிச்சிருக்கோம். சினிமா டைரக்டரா? இத கொஞ்சம் பிடிங்க. வணக்கம் சார். ஜீத்துக்காயா பத்திரம்னு. பொண்ணு, நீ குளிக்க வந்த நேரம் நல்ல நேரம். உன்னுடைய முகவெட்டு உடல் கட்டு எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்தாச்சு. இனிமே ட்ரெஸ் போட்டுதான் பாக்கணும். உன் பேர் என்ன? சுந்தரி. பேரு பரவாயில்ல. நான் எடுக்க போற படத்துல உன்னையே கதாநாயகியா போடுறதா முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? பாலா சுந்தரி பாலா. எனக்கு சினிமா நடிக்க கொள்ளாசுதான், ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. கூட அவுத்துறேன். சேலையில் இல்லைங்க, எங்க அப்பா கிட்டதான். அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. அப்பா யாரு? எங்க ஊரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார், பேர் வைத்தியநாதன். அவ்வளவுதானே வாத்தியாரு? பள்ளிக்கூட மணி அடிக்கிறதுக்குள்ள அவர் அனுமதியை நான் வாங்கிட்டு வரேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. வரேங்க. போயிட்டு வா. தினம் இங்கே வந்து குளி. உங்க ஊர்ல ஒரு 60-70 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு சின்ன தமிழ் படம் எடுக்கலாம்னு இருக்கேன். எடுங்க எடுங்க. யாரு கதாநாயகன்? மை பாய் கஜினிகாந்த். கஜினிகாந்த் தான். யார் கதாநாயகி? அதுக்குதான் புதுசா ஒரு பொண்ண போடலாம்னு இருக்கேன். போடுங்க போடுங்க. யார போட போறீங்க? உங்க பொண்ணதான். ஏன் பொண்ணையா? பாத்தி, உன் பொண்ணு மட்டும் என் படத்துல நடிச்சு அந்த படம் வெளியில வந்துடுச்சுன்னா நீ வெளியில வர முடியாது. ஏன்? ஊட்டியில எஸ்டேட்டு, கொடைக்கானல்ல பங்களா, காஷ்மீர்ல தோட்டம், காசியில சத்திரம், எல்லாமே வாங்கி போடலாம். அது மட்டும் இல்ல, உன் பொண்ண சுத்தி எப்ப பார்த்தாலும் டர்ரு முர்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏங்க? கார் சத்தையா? அப்புறம் பாரு, உன் பொண்ணு டே அண்ட் நைட்டு பிஸி ஆயிடும். அதுதாங்க எனக்கும் பாப்பாவுக்கும் வேணும். எனக்கு பாப்பா வேணும். நடிக்க விடுறியா? இது என்னங்க கேள்வி? அதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மகுடி ஊதி என்ன மயக்கிட்டீங்களே. பாப்பா நிச்சயமா உங்க படத்துல நடிப்பா. உன் பொண்ணுக்கு பவுடர் பூசி கொண்டானா? உன் பொண்ணே பவுடர் ஆக்கி கொண்டாந்துருக்கீங்க. ஐயே தப்பா நினைக்காதீங்க. சினிமால நடிக்க போறேன்னு சொன்ன உடனே அந்த ஆர்வத்துல அப்படியே அள்ளி பூசிக்கிச்சு மாவ. இந்த ஆர்வம் கடைசி வரைக்கும் இருக்கணும் சொல்லி இருக்கேன். அப்படியா? அப்ப சுந்தரி நீ மட்டும் உள்ளவா. இருங்க இருங்க. எங்க பொண்ண மட்டும் தனியா? சொக்கு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இதையும் பாத்துக்க, நம்ம கதையே இதுலதான் இருக்கு. வெளியில விட்டா காப்பி அடிச்சிருவான். நீ வாமா. போங்க. அண்ணன் டெஸ்ட் எடுக்கணும். மேக்கப் டெஸ்ட், காஸ்டியூம் டெஸ்ட், டெஸ்ட்டுக்கு டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் எடுக்கணும். இன்னும் லேசா நினைச்சுக்கிட்டியா? என்ன வளவழப்பான கண்ணம், இப்பதான் எண்ணெயில போட்டு எடுத்த போண்டா மாதிரி இருக்கு. இப்படித்தான் ரஜினிகாந்த் தொட்டு பேசுறாங்க. அவர் இதுக்கு மேலேயே தொடுவார். அவரை பத்தி உனக்கு தெரியாது. இது என்னது? புதுசா வாங்கின பிலிப்ஸ் டியூப்லைட் மாதிரி இருக்குது. இப்படித்தான் ரஜினிகாந்த் கையை பிடிச்சு பேசுற சார். ரஜினிகாந்த் என்ன, இந்த ஊரே உன் கை பிடிக்கிற மாதிரி நான் செய்யறேன், கவலைப்படாத. முக்கியமான விஷயம், உன் தாவணி எடுத்துரு. ஐயோ என்ன சார்? என்ன நீ உடவே? தாவணி சினிமாவுக்கு முதல் எதிரி. அதை கட்டிட்டு இந்த நீச்சலோடைய மாட்டிக்க. உள்ள போன என் மாவ என்ன ஆனான்னு தெரியல. ஒரு முக்கால் முனகல் கூட கேட்கல. சொக்கு, எனக்கு என்னமோ பக்கு பக்குன்னு இருக்குது. என் மவளோட தாவணி என் மானமே போச்சு. ஊட்டில எஸ்டேட் வேணுமா? வேணாமா? வேணும். அப்ப உக்க. என் மவளோட ஜாக்கெட்டு இப்ப அவமானமும் போச்சு. உடைக்கல பகல வேணுமா? வேணாமா? வேணும். அப்ப உக்க. ஐயோ 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 ஐயோ, என் பொண்ணோட உள்போவாட எங்க ஊரோட மானமே போச்சு. காஷ்மீர்ல தோட்டம் வேணும். அப்ப உக்காரியா? போயிடுமே. பேர் போன என்னப்பா? நம்ம கார்ல போக வேண்டாம். வேணும். அப்புறம் என்ன பொண்ணு இப்படி வாணி? பாத்தி, உன் பொண்ணையே என் படத்துல கதாநாயகியா செலக்ட் பண்ணிட்டேன். படத்துக்கு புது பேர் வச்சுட்டேன். என்ன பேரு? சுளுக்கு சுளுக்கு சுளுக்கு. தரதா? சொல்லும் போதே நாக்கு சுளுக்கிக்கும் போல இருக்கு. நாக்க விடு. உன் பொண்ணுக்கும் புது பேர் வச்சாச்சு, சுளுக்கு சுனிதா. தமிழ்நாட்டு ரசிகர்கள் கொடுத்து வச்சவங்க. இதுவரைக்கும் தம்மா துண்டு படம்னு நீ ஷூட்டிங் பண்ணிருக்கியா? தம்மா துண்டு எடுத்தா கண்ணுக்கே தெரியாதியா? கிழிச்சு. நீ எப்ப ஷூட்டிங் நடத்துறது? நான் எப்ப எல்லா சொத்தையும் சேகரிக்கிறது? இப்ப ஏன் சட்டைய பண்ற? சொக்கு, சுளுக்குக்கு நாம கத்துத்தர வேண்டிய காட்சி என்ன பாக்கி? முதலிரவு காட்சி தான் பாக்கி. ஆமா, அதனால உன் பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் நைட்டா உன் வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு பாக்குறேன். என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா? என்ன கேட்காமலேயே என் மகளுக்கு கல்யாணம் வேற நடந்து போச்சா? ஏன் அலற? படத்துல கஜினிகாந்துக்கும் உன் பொண்ணுக்கும் நடக்க போற முதல் காட்சியை சொன்ன, அதுக்கான ஏற்பாடுகளை போய் செய்ய. ஒத்திகை முடிஞ்சதும் அவுட்டோர் யூனிட்டுக்கு தந்தை கொடுத்துருவேன்.
ஊர் எல்லையில நீ வேலை பார்த்த உடனே ஊட்டிக்கு போய் எஸ்டேட் தேட ஆரம்பிச்சிடலாம். உனக்கு இன்னைக்கு முதல் இரவு காட்சிக்கு ஒத்திக்க பார்க்க போறேன். முக்கியமான காட்சி. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பா மகளே, ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கனால பங்களாவும் வாங்குற அளவுக்கு நீ 100 படத்துல நடிக்கணுமா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, ஊட்டியும் கொடைக்கானலுமே வாங்கிடுறேன். ஏன் வத்தல உண்ட விட்ட? அதே சேர்த்துதான். ஷட் அப், டோன்ட் டாக். டைம் ஆயிட்டு இருக்கு. வாதி, பெட்ரூம் எங்க? பெட்ரூம் இந்த பக்கம், பாத்ரூம் அந்த பக்கம். வாங்க காட்டுறேன். ஏன் கத்திரி இரியா? நீ எதுக்கு உன் பொண்ணு காட்டுற ரூம? அவளோட திறமை என்ன? நான் டைரக்டர் நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பா உள்ள ஒத்தி நடக்கும் போது இந்த குதிரை சத்தம் எல்லாம் போடக்கூடாது. ஓகே, கமான் சொல்லுக்கு. அதுக்கு பால் பழம் எல்லாம் ரெடியா இருக்கு. யூ கோ கெட் ரெடி. கோ 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 கோ. பால் இருக்கும் தடை, பழம் இருக்கும் தொடை. ஐயோ ஐயோ, என்னங்க இது? பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன் கதவை சாத்துறீங்க? யோ குதிரவாத்தி, உன் முதல் இரவை கதவை திறந்து போட்டுதான் நடத்தினியா? அது உண்மையான முதல் இரவு. அதனால ரூம்ல ஒரு ஓட்ட விடாம அத்தனையும் அரைச்சிட்டேன். இது ஒத்திகை தானுங்களே? ஒத்திகைங்கிறதுனால ஊரை கூட்டி நடத்த முடியுமா? துபாரு, ஊட்டில எஸ்டேட், கொடைக்கனால பங்களா. வேணுமா வேணாமா? 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 உங்க அப்பனுக்கு ஊட்டியில எஸ்டேட்டும் கொடைக்கனால பங்களாவும் கிடைக்கும். வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? வேணுங்க 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 வேணுங்க. இப்படி பிளான் பண்ணிக்கோ. கொடைக்கனால ஒரு பெரிய பங்களா, பக்கத்துல ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், எதிரில போட் மாதிரி ஒரு பெரிய கார், அங்கிருந்த அப்படியே அப்படியே பிளேன்ல ஒரு தாவு தாவினா ஊட்டியில ஒரு பெரிய எஸ்டேட். அங்க கச்சா முச்சா கச்சா முச்சான்னு காபி செடி மண்டி கிடக்குது. காஷ்மீர் பள்ளத்தாக்குல எட்டி பார்த்தா மாத்தே. மாத்தேற என்ன மன்னிச்சு ஜித்தன்ஜி, வேட்டியோட உள்ள போனீங்க, துப்பட்டியோட வெளியே வரீங்க, 1 மணி நேரத்துல தேவாங்க மாதிரி ஆயிட்டீங்க. என்ன நடந்துச்சு? ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். முதல் இரவு நிஜமாவே நடந்து போச்சு. பாவி, மாணவிய அனுப்பிச்ச பொண்ண மனைவிய ஆக்கி விட்டியே, உன்னை என்ன செய்ய? இந்த தாலி மேல் ஆணை, அவரை தொடாதீர்கள். தாலியா? சிவா, அது சீனுக்கு கட்டின தாலி, சீனியஸா எடுத்துக்காத. என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே, மஞ்சத்தில் நான் அவருக்கு மனைவியாகி விட்டேன். ஆமா ஆமா, பார்க்க பூரா அவளை என் மனைவியாவே வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சினிமாக்காரன் உன் வார்த்தையை நம்பலாமா? புறக்க போறவங்க பேர மேல சத்தியமா சொல்றேன், நம்பலாம். சரி, பிரபல சினிமா டைரக்டர் ஜித்தன் பானர்ஜி என் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுல எனக்கும் பெருமை தான். ஆனா ஊரறிய எப்ப என் மக கழுத்துல தாலி கட்ட போறேன்? அவுட்டோர் யூனிட் வந்துட்டோம், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். அவுட்டோர் யூனிட்ட வரவழைக்க பக்கத்து ஊருக்கு போய் தந்தி கொடுக்கணும். அட்ரஸ் கொடு. அட்ரஸ் மம்முட்டி மூவி சர்வீஸ், புடுமையான் தோப்பு, மெட்ராஸ் 14. நம்ம மாப்பிள வார்த்தைக்கு என்ன மரியாதை? தந்தி குடுத்துட்டு திரும்பறதுக்குள்ளார வச்ச வச்ச வச்சனே யூனிட் வேன் எல்லாம் வந்து இறங்கிடுச்சு. இருங்கடா, நான் வரேன்டா. டேய் வர, அப்படி சேர் அப்படி போடு. ஆமா, உன் பேர் என்ன? திருமலைசாமி. திரு என்னடா திரு? மரியாதை வேண்டி கிடக்கு. இன்னிலேந்து நீ வெறும் மலைசாமி தான். இல்ல முண்டாசு மூதேவி பாத்துக்கிட்டு நிக்கிறிய, அண்ணனை கைத்தாங்களா கீழே இறக்கி விடுற. போய் காப்பி கொண்டா போ.
என்னையா ஷூட்டிங் பார்க்க வந்தியா? ஒரு ஒதுக்குப்புறமா நின்னு பாரு, வாயா அப்படி. ரஜினிகாந்த் வந்தாச்சே, அறிவு இருக்கா உனக்கு? அவர் யூனிட் 20 வருவாரு, பின்னாடி பென்சில் வந்துகிட்டு இருக்காருயா. எங்களுக்கு தெரியாதாக்கும். என் மவ கூட தான் யா ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ண போறாரு. அவர் வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு. நடிக்கும் போது என் மகளை எங்கெங்க தொடலாம் எங்கெங்க தொடக்கூடாதுன்னு நான் எச்சரிக்கை பண்ணணும். யார் அந்த ஆளு? கேமராமேனா இருக்குமோ? வாங்க போய் கேட்டுருவேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்க தான் கேமராமேனா? இல்ல, டைரக்டர். டைரக்டரா? இந்த படத்துக்கு எத்தனை டைரக்டர்? உங்க பேரு? சித்தன் பானர்ஜி. சித்தன் பானர்ஜி நீங்களா? ஐயோ 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 ஐயோ. ஏன் அவசரம் பிடிச்ச மாதிரி? சிவா அவனை கழுத்த படிச்சாலு. அழுகாதீங்க, என்ன கல்ல தொடச்சிக்கு என்ன. அந்த வவ்வால் அடிக்காரனும் முன்குடுமி முதேவியுமா சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டாங்க. உங்களை மட்டுமே மோசம் பண்ண, என்னையும் தான் மோசம் பண்ண. அடேய் எத்தன் பானர்ஜி, நீ ஊரை விட்டு ஓடுறதுக்கு முன்னால ஓ முதுகு எலும்ப ஒட்டு முல்ல பார்த்து போங்க. வர்றேன். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஏன் கொண்டாட்டிய இவங்க கூட பழக விடல. குஞ்சம்மா உன் புருஷன் ஏமாந்து சோழகிரி. இந்த நல்ல நேரத்துல அவர் ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஆமா கண்ணா. ஆமா கண்ணா, டிஸ்டர்ப் பண்ணாத. சுளுக்கு இந்நேரம் உங்க அப்பனுக்கு உடம்பெல்லாம் சுளுக்கிருக்கும் இல்ல? நான் சினிமால பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சுளுக்குக்கு வைத்தியம் பாத்துக்கலாம். அண்ணே நம்ம அடுத்த லொகேஷன் எங்க? ஆள் நடமாட்டமே இல்லாத அந்தமான கப்பால் இருக்கிற நிக்கோபாருக்கு போறோம். செல்வி காலங்கத்தாலே ஆரம்பிச்சு அவங்க வேலைய. அது எப்படி செல்வி, எந்த பக்கம் கூடி நின்று பார்த்தாலும் கண்ணை கட்டிய தாயி. சிவனேன்னு ஒத்த பருவாத்து சுனாமி ஆக்கிரியே. இந்த சிரிப்புதே இந்த கோட்டிய செத்து செனரடிச்சு சின்ன வண்ணமாக்கு. ஐயோ அம்மா அம்மா கோட்டி. ஆமா ஆமா ஆமா, இப்ப தாமா நினைச்சு எழுத்தாப்புல வந்து நிக்கிறியம்மா. இன்ன வரைக்கும் உங்களை பத்தி தாமா பேசிட்டு இருந்தேன். என்ன செல்வே அப்பா, கூட பிறந்த பிறப்பு மாறிமா வந்ததே ஏன் சொல்லல? போட்டடமா வேட்டு ஊர் உலகத்து கேக்குற மாதிரி ஆள் எப்படி உங்களுக்கு என்னமா குறைச்ச? ஆடாம சேவ இருந்தா அப்படியே ஆண்டாளுமே சாமி தாமா. நான் என்ன கேக்கல? ஓ அதுவா, அதை ஏமா கேக்குறிய? என்னைய விட பர்சனாலிட்டி கம்மினா பாத்துக்கிறீங்களே. எதுக்கு இந்த விளம்பரம்? ஐயோ பத்மாமா பத்மாமா, நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு சின்ன டவுட். நான் அழகுல குறையா அறிவுல குறையா? என்னடா இன்னும் காணமேனு வந்துட்டியா? மாமா எங்க? யாரு? என் அத்தை பையன். மேல இருக்கான், போய் பாருமா. வாங்கம்மா நான் காட்டுறேன். வர வர பத்மாமான அந்த வீட்டுல பயத்து போச்சு. எதுக்கு கவலைப்படாத தாய் நான். என்ன வாலு படிக்காம இங்க என்ன பண்ற? அத்தைய பாக்க வந்த மாமா. சாப்பிட்டியா? அது மட்டும் கரெக்டா. சரி பத்மாமா, இன்னைய மேலதே இருக்காரு. குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியமா போங்க. எல்லாத்துக்கும் இந்த கோட்டி இருக்க. கோட்டி அம்மா, நான் போக சொன்னதான் போவியா? நான் போயிட்டம்மா. கோட்டி அம்மா 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 சொல்லுங்கம்மா. நான் போக சொன்னா? இல்லம்மா இப்ப போ. உத்தரவுமா? இதான் கூப்பிட்டு வச்சு மூஞ்சில குத்துறா. ஒருவன் ஒருவன் முதலாளி, உணவில் மற்றவன். வாங்கம்மா வாங்க, வரும்போதே என் இடுப்பு உடச்சிட்டு வரணுமா? உனக்கு இங்க என்ன வேலை? எனக்கு இங்கதான் வேலை. உங்களுக்கு? ஓ எனக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறியா? எந்திரி மேல. ஐயோ அத்தா, இது என் அத்தை வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். நீங்க எப்ப வேணாலும் வாங்கம்மா, எப்ப வேணாலும் போங்கம்மா. எந்த வாச வழிய வாரியே, எந்த வாச வழிய பொறியன்னு உங்களுக்கு புண்ணியமா போயிருமா? நான் எந்த வாச வழியா வந்தாலும் நீ ஏதாவது பொறுக்கிட்டு தானே உட்காந்துட்டு இருக்க? பொறுக்குறதாமா என் தலை விதி. இந்த ரெண்டு பேரில் ஏதாவது ஒண்ணு தொடு.
ஐயோ, நானே வாய கொடுத்து மாட்டேன்னே. எதுக்கு வானத்துல போற சனி என்ன நானே ஏணி வச்சு இறக்கவா? எப்படி கொட்டுறது கொட்டத்தேன் போறிய, குத்து மதிப்பா கொட்டிட்டு போங்கம்மா. சேச்சே, இன்னைக்கு நான் உன்னை கொட்ட மாட்டேன் கோட்டி. ஆத்தாடி, இது என்ன புதுசா இருக்கு? ஐயோ, யா ஊரே சேர்ந்து உங்களுக்கு மதியாரி செஞ்சதை பார்த்ததுல எனக்கு நெஞ்சு குளிந்து வச்சியா. அப்படியே பெரியாவ நான் சின்ன வயசுல பார்த்தது மாதிரி இருந்துச்சியா. அந்த சந்தோஷத்தை இப்ப கொண்டாடுறம்யா. என்ன குட்டி இது, இது என்னன்னு ஏட்டு ஒட்டுமொத்த இளவட்ட பசங்களை கேவலப்படுத்தாதீங்கயா. இதெல்லாம் தப்பு கோட்டி. ஐயா, மயில்னா ஆடனு, உயில்னா கூவனு, மனுஷன்னா மூணை போடனு. எனக்கு வேண்டாம் கோட்டி. ஐயா, சூசு குடிக்கிறது தப்பா? அதவே கொஞ்ச நாள் கழிச்சு குடிக்கிற. குடிங்க, சில்லுன்னு இறக்குங்க. ஐயா, தெரிஞ்சு வச்சியா, எப்படிரா வேலைக்காரனோட சரிசமா உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறதுன்னு நினைக்கிறீயே? அப்படிலாம் இல்ல கோட்டி. இடுங்கய்யா, என்னதான் கோபுரத்துல இருந்தாலும் பொம்மை சாமி ஒன்னாயிருமாயா? வீட்டுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுமா போலக்கிறிய? இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாள். அதேதே அதேதே, இதத்தே எதிர்பார்த்தேன். ஐயா, பண்ணைய போந்து பாருங்க. உருகாய உருகாய, நான் நாக்கிட்டுங்க. இப்படியா இருக்கு என்னடா கோட்டி? ஆஹா, ஆரம்பமே அலாரமா இருக்கு. ஓய் கிட்டோ, நானே புதுசா ரொம்ப லேட்டா கல்யாணம் பண்ணிருந்தவன், சம்பந்தம் இல்லாம ராத்திரி 12 மணிக்கு அவசரமா கூப்பிட்டீரே, அப்படி என்ன தலைமுற விஷயம்? நீ சர்வசாதாரணமா கேட்டுட்டீரு, எங்க நடக்கல தெரியும். தோ உட்கார்ந்து இந்த பய காலையில சுப்பிரபாதம் பாட சிறந்து உட்கார்ந்தவன், இப்ப ராகார பூஜை முடிஞ்சு இன்னும் எந்திரச்ச பாடில்லை. பெரிய அபிராயப்பட்டு நினைப்போ, அப்படியே ஆப்படிச்ச மாதிரி பகவான வேண்டிட்டு நிஷ்டையில இருக்கியே, அப்படி நோக்கி என்ன பிரச்சனை? கண்டுபிடிச்சு வீட்டுல சேர்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி. சிவகாமி, எப்பவும் சாராயம் தானா? இன்னைக்கு மது கசாயத்தை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ண தோச்சி. சிவகாமி சிவகாமி, வீட்டுல யாரும் இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு தனியா பேசி. குமாரியா, அங்கே யார் நிக்கிறாங்கன்னு பாரு. ஏப்பா தம்பி, இதுக்கு முன்னால உன் மூஞ்சிய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. 30 வருஷத்துக்கு முன்னால தர்மாஸ்பத்திரியில உன கொள்ளி வைக்கிறதுக்கு பையன் பிறந்துட்டாங்கிற சந்தோஷத்தோட ஒரு சின்ன மூஞ்சியை பாத்துருப்ப, அதுதான் இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா உன கொள்ளி வைக்கிறதுக்கு தான் இன்னும் எனக்கு நேரம் கிடைக்கல. எப்ப பாரு, குடிச்சு குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு. என்ன என்ன வேணாலும் சொல்லு, குடிகளன்னு மட்டும் சொல்லாத. நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீ தானடா. திரும்பிப்போ என் கடந்த கால வாழ்க்கையை. 30 வருஷமா பர்மனண்டா நைட் ஊட்டி வாட்ச்மேன்றா நானு. ஒரு குடும்பத்தனால எத்தனை நாளைக்குதான் எங்கேயோ தூங்காம விடிய விடிய முழிச்சிட்டு முடியும்? அதனாலதான் ஒரே ஒரு நாள் மட்டும், டே மகனே, உங்க அம்மாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு பதிலா ஏன் டூட்டிய நீ பாத்துக்காடான்னு ஒன்னும் விட்டுட்டு வந்தேன். சரி, பேசுறேன்னு வந்தவரு உடனே ஒரு 10 நிமிஷத்துல திரும்பி வர வேண்டியதானே? 1.5 மணி நேரம் பேசுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான பிரச்சனை? யாராவன் புரியாதவனா இருக்கிறான். பொண்டாட்டி குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்கும். அத முன்னா பின்னா டிஸ்கஸ் பண்ணணும்னா டைம் ஆகத்தான் செய்யும். எனக்கு பதிலா நீ டூட்டில இருக்கும் போது திருட வந்தாதான் நீ என்கிட்ட லாடா புடிச்சிட்டு வரணும். நீ நேர முதலாளி கிட்ட கூட்டிட்டு போனதுனால உங்க அப்பன் டூட்டில இல்லாம எங்க போனாங்கிற கேள்வி வந்துச்சு. அதோட என் வேலையும் போச்சு. அண்டையில இருந்த தாண்டா நான் தண்ணி போட ஆரம்பிச்சேன். அப்பவே முடிவுட்டேன், அப்ப புள்ளங்கிற உறவு இனி எந்த ஜென்மத்திலயும் நமக்குள்ள கிடையாது.
இதுக்கு விசும்பரான்னே தெரியலையே. டேய் அம்பி, நாடி இருந்தே போறது, மறுநாள் வந்துடும் போல இருக்கு. டேய், நான் புதுசா கல்யாணம் பண்ணவன், என்னுடைய டென்ஷன் புரிஞ்சுக்கோ. ரொம்ப மாட்டான். ஏங்கானு, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பையன் முக வாட்டத்தை பார்த்தா என்ன மாதிரியே கல்யாண ஏக்கத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஏன் தம்பி, நேக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, நோக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா என் வகைராக்கல்லையே, நோக்க ஒரு பொண்ணு பார்க்க சொல்லிட்டு. இது வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணை பார்த்துட்டு போயாச்சு, பார்த்த அத்தனை பேர் என்னன்னு சொல்லிட்டு போனாங்க. எவ்வளவு நாணத்தை போடுவீங்க, எவ்வளவு ரொக்கம் கொடுப்பீங்கன்னு. ஆனா அதை பத்தி இது வரைக்கும் ஏதாவது யோசனை பண்ணியாடா? ஐயோ, என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய லட்சியவாதி, வரதட்சணையே வாங்காத ஒருத்தனுக்கு தான் தன் தங்கச்சியை கல்யாணம் கட்டி கொடுப்பேன்னு ஒத்த கால நிக்கிறாரு தெரியல. எனக்கு நாலு பல்லாவது போய் தலைமுடியெல்லாம் நரைச்ச பிறகுதான் இந்த கல்யாணம் நடக்கும். சும்மா குத்தி குத்தி பேசாத, உன் கல்யாணத்துக்கு கூடி சீக்கிரம் நல்ல ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் நில்லுங்கண்ணே, இந்த கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுதுங்கிறது ஒரே பதில, எத்தனை நாளைக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க போறேன். ஏய், எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, ஏதோ என் ஒருத்த வருமானத்தை தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு அதை கெடுத்துறாதடா. உன் ஒருத்த சம்பளத்துல வீட்டுல இருந்து அத்தனை பேரும் தண்டசோறு சாப்பிடுறாங்கிறத மறைமுகமா குத்தி காமிக்கிறியாக்கும். அது இல்லடா. என்ன அது இல்ல? ஊர்வலத்துல அவனவன் தம்பிக்காக என்னென்னமோ செய்யறான். நீ அண்ணங்கிற முறையில் எனக்காக என்ன செஞ்சிருக்க? மூணு வருஷமா ஒரு வேலை வாங்கி தந்திருக்கியா? வேணா உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு சின்ன டீ கடை வச்சு கொடுக்குறேன்டா. பிஏ படிச்ச என்ன கேவலம் ஒரு டீ கடை பாத்துக்க சொல்றிய? ஏண்டா இல்லையே, நாம் காணும் சுகமே மாயம் மகனே, மாயம். இது பாருண்ணே, நானே கஷ்டப்பட்டு ஒரு வேலை தேடிக்கிட்டேன், அதுக்கு ஒரு வாரத்துல 10,000 ரூபாய் டெபாசிட் கட்டி ஆகணும். நீ கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தர்ற, இல்ல இந்த ஊர் விட்ட நான் ஓடி போயிடுவேன். 10,000 ரூபாயா? எங்கடா போவனா? வாடா வெளியே. மகா தொல்ல பிடிச்சவன், நீர் வர காண. விலகேகா, நீயும் பேச்சலர், நானும் பேச்சலர், அதனாலதான் என் கஷ்டத்தையெல்லாம் நீ தீப்பேங்கிற நம்பிக்கையில வாரா வாரம் வெள்ளிக்கிழமை 3 ரூபாய் தேங்காயும் 35 பைசா சூடமும் உனக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன். இது வரைக்கும் என் செலவு தான் குடிச்சே தவிர சிக்கல் குறைஞ்சபாடே இல்லையா. இப்ப கடைசியா வர்ற பௌர்ணமி வரைக்கும் உனக்கு நான் கெடு வைக்கிறேன். அதுக்குள்ள என் கஷ்டம் தீரல, நான் ஒரு பயங்கரமான முடிவெடுக்க போறேன். அந்த முடிவுல நீ இந்த கோயில் எல்லாமே அது இருக்கு. போ, வர்ற பௌர்ணமிக்கு நான் உன்ன மீட் பண்றேன். அன்றைக்கு அந்த முடிவு என்னங்கிறத சொல்றேன். அது வரைக்கும் அது சஸ்பென்ஸ். வர்ற பௌர்ணமிக்குள்ள டெபாசிட் பணம் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை நம்பித்தான கம்பெனிக்காரங்க வாக்கு கொடுத்தேன். இப்ப வேலைக்கு வேலையும் போச்சு, மானமும் போச்சு, கையால் ஆகலாம் வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதுதானே? உன் பேச்சு நம்பி என் பொண்ணுக்கு 2ஆம் தரமா வந்த வரனையை கைவிட்டுட்டேன். இப்ப என்னடா பண்றது? தெரியும் சொல்ல போனா உன் பூர்வீகமே தெரியும். எப்படி?
பாபு, மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உதவி செய்யும். அதே மாதிரி இப்போ இந்த ரூபத்துல நான் வந்திருக்கேன். அப்போ நிஜமா நீங்க சாமி தானா? ஆமா, அந்த விநாயக சாமியே தான். விநாயக சாமி கரெக்ட், சைஸ் எல்லாம் பார்த்தா அதே மாதிரிதான் இருக்கு. ஐயா, என் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் கரையேறதுக்கு எப்படியாவது எனக்கு ஒரு வழி காட்டுங்க ஐயா, வழி காட்டுங்க. ஐயா, விநாயக சாமி, இது என்ன கவர்? உன் தம்பி வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான் இல்ல? ஆமா, அவனுக்காக வேலைக்கு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கேன். இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். மாசம் 1,500 ரூபாய் சம்பளம். ஐயோ, நாளைக்கே அவன் டியூட்டியில போய் ஜாயின் பண்ண சொல்லு. ஐயா, உண்மையிலேயே நீங்க சாமிதான். ஆனா விநாயக சாமி, எனக்கு என் தம்பி மட்டும் பிரச்சனை இல்லைங்க, வீட்டுல கல்யாணமாகாத ஒரு தங்கச்சி இருக்குது. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா எப்ப பாரு. இரு இரு, பேராசை பெரும் நஷ்டம். பிரச்சனைகளை ஒவ்வொன்னாத்தான் தீக்கணும். முதல்ல உன் தம்பி பிரச்சனை போய்ப்பாரு. அது சரி, நீங்க சொல்றது நியாயம் தானே. நீங்க கிளம்புங்க. ஐயா, தங்களது வாகனம் மூஞ்சூர் ஆச்ச, அதை காணமே. நோ நோ, இப்பெல்லாம் நான் மூஞ்சூர்ல வர்றதே கிடையாது. கூடிய சீக்கிரம் மயிலோடு வந்து உன்னை சந்திக்கிறேன். மயிலு முருகரோட வாகனம் ஆச்ச. அது சரி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போல இருக்கு. நம்ம நம்ம தம்பி சமாச்சாரத்தை முதல்ல பார்ப்போம். விநாயகா, மகனே, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கெல்லாம் உன் வலது கையில தானு திருப்பி கொடுத்துறேன். என்ன திருப்பி கொடுக்க போற? இப்போ ஒரு 2 ரூபாய் கடன் கொடுத்தா அதை திருப்பி கொடுத்துறேன். காலையிலயே போட்டுட்ட, சரியா ஏறல? ஏறலையா? இப்ப நான் ஏத்துறேன். என்னப்பா இப்படி பாக்குற? ஐயா, யாருன்னு எனக்கு தெரியலீங்களே. நான் யாருங்கிறத விட உன் தங்கச்சி கல்யாணம் எப்போங்கிறது இப்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை. என்னங்க இது, லைன் என்னென்னமோ போய்கிட்டே இருக்கு. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்வரிசைங்க. சீர்வரிசையா? ஆமா, நீ நினைச்ச மாதிரியே வரதட்சணையே வாங்காத ஒரு லட்சியவாதிய உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மனன்டான உத்தியோகம். மாசம் 2,500 ரூபாய் சம்பளம். 2,500 ரூபாய் சம்பளம்? ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மனன்டான வேலையா? இதோ மாப்பிள்ளையோட போட்டோ. மாப்பிள்ளை போட்டோவ தங்கச்சியை காமிச்சிட்டு புடிச்சிருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, புடிச்சிருக்குன்னு சொல்லுமா. மகளே, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? அடடே, இப்படிப்பட்ட மாப்பிள்ளை அமையறதுக்கு என் பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த இதை நீ வச்சுக்க. ஏமா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. இதுல 15,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கங்க. ஐயா, உங்களுக்கு எப்பப்ப பணம் தேவைன்னாலும் சொல்லுங்க, நான் அப்பப்ப கொடுத்து அனுப்புறேன். வரட்டுங்களா? வரட்டுமா? குழந்த முகம். ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையா. பாபு, நான் நன்றி எதிர்பார்க்கணும் இல்லப்பா. அடுத்த வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளையோட வர்றேன். நிச்சயதார்த்தம் முடிச்சுக்குவோம். எப்படியோ என் தங்கச்சி கல்யாண பிரச்சனை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அப்ப வரட்டுமா? சரிங்க. ஐயா, நீங்க யாருன்னே சொல்லலையே. நானா? எனக்கு உன்னையும் தெரியும், உன் அப்பனையும் தெரியும். சுருக்கமா சொன்னா உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். அது சரிங்க. உங்க பேரு? எனக்கு பல பெயர் உண்டு, அதில் ஒன்று தண்டாயுத பாணி. கூடிய சீக்கிரம் புலியோடு வருவேன். தண்டாயுத பாணி, எனக்கு புரிஞ்சு போச்சு. விநாயகா, உன் கருணையே கருணையப்பா. உனக்கு ஒரு முக்கியமான ஜோடி இருந்து நீ வர முடியாதனாலதான் உனக்கு பதிலா உன் தம்பி தண்டாயுதமணி அனுப்பிச்சிருக்க. கரெக்டா? ஏண்டா மகனே, தம்பி தண்டாயுத பாணின்னு சொல்றதெல்லாம் சரி, தண்டாயுத பாணி வாகனம் மயிலு,
இவன் புலியோட வர்றேங்கிறானே. யாருப்பா நீ புரியாத ஆளா இருக்கிற? அன்னைக்கு ஒரு நாள் விநாயகர் கிட்ட பேசும்போது கூடிய சீக்கிரம் மயிலோட வர்றேன்னு சொன்னாரு. விநாயகர் மயில இரவல் வாங்கிட்டு போனதுனாலதான் தண்டாயுத பாணி புலியோட வர்றேன்னு இருக்காரு. யார் இதுல வந்தா என்ன? எனக்கு என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். விநாயகா, கணேசா, விக்னேஸ்வரா. போட்டது இவன் குழப்பத்தில் இருக்கிறானே. ஒருவேளை நான் போட்ட வாசனை இவனுக்கு ஏறிடுச்சோ. மாலை போட்டதுமே தலைவர்னு கோஷம் போடுறீங்களே ஐயா? ஆனா சும்மா இருங்கண்ணே. இந்த காலத்துல அவனவனே மாலைய போட்டுட்டு அவனவனே தலைவர்னு சொல்லிக்கிறான். நம்ம பாபு என்ன அப்படியா? கரெக்ட். எந்த விதமான போட்டியும் இல்லாம நம்ம தொழிலாளர் யூனியனுக்கு தொடர்ந்து 3வது வருஷமா நம்ம பாபுவை தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏன் அது நான் சொல்றேன். ஆரம்பத்துல நாம வேலைக்கு சேர்ந்த போது இது ஒரு கம்பெனியா தான் இருந்தது. அதுக்கு பின்னால நம்முடைய தளராத உழைப்பால இத 3 கம்பெனி ஆக்கியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பாபண்ண வருஷா வருஷம் சம்பள உயர்வு போனஸ் எல்லாத்தையும் மத்த கம்பெனியை விட நமக்கு அதிகமாவே வாங்கி கொடுத்திருக்காரு. எல்லாம் கரெக்ட். ஆனா பாபு, இதுவரைக்கும் நமக்கு தீராத பிரச்சனை ஒண்ணு இருக்குப்பா. புரியுது. நம்ம எல்லாத்துக்கும் சொந்தத்துல ஒரு வீடு வேணும், அதானே? ஆமாப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே மேனேஜ்மெண்ட் கிட்ட இத பத்தி நான் பேசியாச்சு. அவங்களும் நமக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே புறம்போக்கு நிலம் இருக்கு. அதை வாங்குறதுக்காக மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட்ல அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அது சாங்ஷன் ஆகி வந்ததும் நம்ம எல்லாத்துக்கும் வீடு கிடைச்சிரும். போதுமா? அடாடாடாடாடாடா, இப்பதான் நம்ம பிரச்சனையை சொன்னோம். ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருக்காரு. இதுக்கு தான் உங்களை தலைவர்னு சொன்னோம். இந்த ஆள் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டாரு. எதுக்காக இவர் எடுத்துட்டு போறீங்க? உனக்கு விஷயம் தெரியாது பாபு. இவர் சரியான கேடி. எலக்ட்ரிக் போஸ்ட் பல்ப திருநா கையங்க பிடிச்சிட்டோம். ஐயோ, அப்படி இல்ல பாபு. எலக்ட்ரிக் போஸ்ட்ல நீ ஏறல, அரைஞ்சு பல்ல கழட்டிடுவாமா. இருங்க. ஏங்க, அந்த ஆள் பல்பு கழட்டினாங்க, நீங்க பல்ல கழட்டுவாங்கறீங்க. ரெண்டு பேருக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு? அந்த ஆள் என்ன சொல்றாரு அதை கேப்பமே? என்னப்பா சண்முகம், என்ன விஷயம்? நான் எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறினது என்னமோ உண்மைதானே, ஆனா பல்பு கலட்டுறதுக்கு இல்லனே, பல்பு மாற்றுறதுக்கு. மாற்றுறதுக்கா? ஆமாண்ணே. ரொம்ப நாளா எங்க தெரு கம்பத்துல பல்பு எரியாம இருந்துச்சு. ராத்திரில பொம்பளைங்க குழந்தைங்க நடமாறத்தோட பயந்துட்டு இருந்தாங்க. முனிசிபாலிட்டி எழுதி போட்டு 1 மாசம் ஆகுது, ஆனா இது வரைக்கும் யாரும் ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு எனக்கு ஓட்டம் சம்பளம் கிடைச்சிச்சு. அந்த காசுலதான் பல்ப் வாங்கினேன். அதை மாட்டலான மேல ஏறினப்பதான் என்ன திருடன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்கண்ணே. பிரமாதமா கதை விடுறிய. சார் சார், எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்துல பாக்காதீங்க. ஏப்பா சண்முகம், இந்த பல்ப் எந்த கடையில வாங்கினேன்? ராவ் கடையில. அது வாங்கின பில் இருக்குமல்ல? வச்சிருக்கேன். எடுத்து குடியா முதல்ல. இப்ப என்ன சார் சொல்றீங்க? ஏயா, முதல்ல பில்ல காட்ட வேண்டியதுதானே? அறிவு இருக்கா உனக்கு? கொஞ்சிருங்க. அதே கேள்வி அவர் திருப்பி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பில் இருக்கா என்ன நீங்க முதல்ல கேட்டுக்கலாம்ல? அது இல்ல பாபு, மாச கடைசி 10 கேஸ் புடிச்சாகணும். 9 கேஸ் புடிச்சிட்டோம், ஒரே ஒரு கேஸ் பாக்கி. ஆள் கிடைச்சா அவசரத்துல என்ன ஏதுன்னு விசாரிக்காம இழுத்துட்டு வந்துட்டோம். நல்ல அவசரம் சார் உங்களுக்கு. போய என்ன இங்க நின்று இருக்க, புறப்பட. ஏ, இங்க வா சார். இந்த பல்பு வேற 4.50 ரூபா. அவரு கை காசு போட்டு வாங்கினது. வேணா இதை வச்சுக்கோங்க, அதை கொடுத்துருங்க. போயா, போய் சீக்கிரம் மாட்டு. இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா இன்னொரு தடவை அவர்கிட்டயும் மாட்டு. உங்களுக்கு தேவை இன்னும் ஒரே ஒரு கேஸ் தானே? ஆமா பாபு. பக்கத்துல ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு, அங்க 1.5 ரூபா டிக்கெட்ட 8 ரூபா 10 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. போய் லபக்குன்னு பிடிச்சிக்கன்னு வைங்க. மேனேஜர்ல இருந்து ஓனர் வரைக்கும் ஒரு 5-6 கேஸ் கிடைக்கும். அட போப்பா, எங்க வேலைக்கே உல வைக்க பாக்குறிய. என்ன சார் இது? தப்பு பண்றாங்க, போய் தாராளமா பிடிக்க வேண்டியதானே? அது இல்ல பாபு, இதுல பல விவகாரமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுல பல பிரச்சனைகளும் இருக்கு. இதுக்கு மேல கிளறாத. கிளறினா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கு உத்தியோகம் போயிடும். அது மட்டும் இல்ல, சென்சார்னு ஒண்ணு இருக்கே, அவங்க கரெக்ட்னு வெட்டிடுவாங்க. அண்ணே குடிங்க. என்னடா இது? பால் பாயாசம். இந்த பாரா, மாச கடைசி எங்கிட்ட 90 பைசா கிடையாது. எதையாவது கொடுத்து கடைசியில சிக்கல் உண்டாக்கிறாத, நீயே குடிச்சுக்கோ. ஜிஜி, என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் முதல் சம்பளம் வாங்கினேன். அது சந்தோஷமா கொண்டாட வேண்டாம். அதுதான் வீட்டுல சொல்லி பால் பாயாசம் செய்யணும். ஏண்டா, முதல் சம்பளம் வாங்கினா நம்மளே பால் பாயை செஞ்சு குடிச்சுனா சரியா போச்சா? யாருனால நமக்கு வேலை கிடைச்சது? முதல்ல விநாயகர் சாமி கோயிலுக்கு போய் 5-6 தேங்காய் உடைச்சு அவர் பேருக்கு ஒரு அர்ஜுனம் வந்துடும். பாபு, என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விநாயகசாமி,
வாங்க வாங்க வாங்க. அம்மா அப்பா தங்கச்சி என்னப்பா வாங்க உட்காருங்க. விலாயி சார் அப்படியா படக்கங்க நம்ம தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. அப்புறங்க நம்ம வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க. எல்லா விஷயமா தான் வந்திருக்கேன். ஆமா தம்பி ஒழுங்கா வேலைக்கு போறானா? இன்னைக்கு தான் முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்தா. பாருங்க வீட்டுல பால் பாயசம் எல்லாம் செஞ்சோம், கரெக்டா நேரத்துல வந்திருக்கீங்க, குடிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம வீடு எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆமா நான் அன்னைக்கு கூடிய சீக்கிரம் மயிலோட வருவேன்னு சொன்ன இல்ல, இன்னைக்கு நான் மயிலோட வந்திருக்கேன். மயில் ஏங்க, வெளியே மயில காணாம வெறும் ஆட்டோ மட்டும் தான் நிக்குது. நான் சொன்ன மயில் வாசல்ல இல்லப்பா, இதோ என்னங்க இது? நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க போகுது, அதுக்கு மயில் சின்னம் சார்புல நான் தான் நிக்கிறேன். மயில் சின்ன சார்பு நிக்கிறியா? நான் என்னமோ உண்மையான விநாயகசாமி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்தாடா இத நீயே குடிச்சுக்கோ. சரி இப்ப நமக்கு என்ன வேணும்? வேற என்ன, ஓட்டுதான். என் வீட்டுல மீறி மீறி போனா 5 ஓட்டு தான், அதுலயும் ஒரு ஓட்டு கண்டிப்பா செல்லாது. ஏன்னா எங்க அப்பா தண்ணி அடிச்சுட்டு போய் தாறு மாற கண்ட இடத்துல குத்த போறாரு. வேணா என் தம்பிக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்காக 4 ஓட்டு உங்களுக்கே போட சொல்றேன். பாபு என்ன என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? 4 ஓட்டுக்காக 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி உன் தம்பிக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தன? யோ எப்படி கணக்கு போட்டாலும் சத்தியமா என் வீட்டு 4 ஓட்டு தாயா? அது உன் கணக்கு, என் கணக்கே வேற. நீ யூனியன் லீடர், நம்ம தொகுதியில 3,000 தொழிலாளர் ஓட்டு இருக்கு. நீ யாருக்கு ஓட்டு போட சொல்றியோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போடுவாங்க. அதனால மரியாதையா அந்த 3,000 ஓட்டையும் என் மயில் சின்னத்துல போட சொல்றேன். இத பாரியா, ஏதோ என் குடும்ப கஷ்டத்துக்கு நீ உதவி பண்ணிருக்கிற, அதுக்காக என் வீட்டுக்கு 4 ஓட்டு வேணா உனக்கு போடுறேன். ஆனா தொழிலாளர்களுடைய 3,000 ஓட்டு உனக்கு போடுறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சு வாங்க கிடையாது. அப்படியா? தம்பிக்கு தம்பி, நீ வேலையில சேர்றப்போ ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? ஏண்டா நிஜமா வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டியா? ஆமாண்ணா. ராஸ்கல் பாபு, அந்த வெத்து பேப்பர் வச்சுக்கிட்டு உன் தம்பிய கம்பெனில பர்மனண்டா வேலை செய்யவும் வைக்கலாம், இல்ல ஜெயில வேலை செய்யவும் வைக்கலாம். எப்படி நம்ம சௌகரியம்? அண்ணா என்ன, எனக்கு வேலை வெட்டி இல்லாட்டியும் பரவாயில்லண்ணே, ஜெயிலுக்கு அனுப்பிச்சு போறேன்னு. தயவு செஞ்சு 3,000 ஓட்டையும் அவருக்கே போட்டுருண்ணே. வாய மூடுறா. விநாயகர் சாமி புத்திசாலி, என் மக படு முட்டாய், கரெக்டா லாக் ஆயிட்டா. பாபு அந்த 3,000 ஓட்டு எனக்கே போடணும், இல்ல உன் தம்பி நிச்சயமா ஜெயிலுக்கு போவான். நாளை சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு. பாபு அடே வாங்க வாங்க. அம்மா ஒரு ஜமக்கால இல்லைன்னா பாயிருந்த எடுத்துட்டு வா. வாங்க அடே, எத்தனை மாசம் பழம், போன வாரம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிச்சயத்துக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, கரெக்டா வந்துட்டீங்க. வார்த்தையான வார்த்தை தான், பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான். இவர் தானே அன்னைக்கு போட்டோல பார்த்த மாப்பிள? சாட்சா இவரே தான். நல்லா இருக்காரு. உட்காருங்க, உட்கார்ந்து பேசுவோமே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன நடந்துட்டு இருக்கு வீட்டுல? நிச்சயதார்த்தம் பண்ண ஸ்டடி 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 ஸ்டடி. அப்புறங்க? அப்புறம் என்ன, சொன்ன மாதிரியே மாப்பிள்ளைய கூட்டி வந்துட்டேன். வெத்தல வார்த்தை மாத்திக்க வேண்டியதானே? என்னப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் வரதட்சணை அது கேட்டு பொண்ணு தொந்தரவு பண்ண மாட்டேயா? அப்படிலாம் செய்ய மாட்டேங்க. சபாஷ். அப்புறம் என்ன பாபு? வேற ஒண்ணும் இல்ல. ஏமா அடுத்த மாசம் 27ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கோங்க. கரெக்ட். நம்ம ஊர்ல முத முத கள்ளு கடை திறந்ததே 27ஆம் தேதி தான், அன்னைக்கு அமோகமான நாள். என் பொண்ணு கல்யாணத்தை அன்னைக்கே வச்சுக்குவான். ஸ்டடியா இருக்கணும்னு சொன்னல? ஸ்டடியா தான்டா சொல்றேன், நீ வேணா கள்ளு கடைக்காரன கேட்டு பாரு. 27ஆம் தேதி கரெக்ட். சரி அந்த நாயத்தை விடு. ஐயா வெத்தல பாக்ஸ் கட்டு எடுத்து உங்க கையால அம்மா கிட்ட கொடுங்களேன். அம்மா வாங்கிக்கோமா, கொஞ்சம் இருங்க. ஐயா நம்மளுக்கு ஏதாவது சின்ன இருக்குங்களா? புத்திசாலி புரிஞ்சுகிட்டேன், புலிதான் நம்ம சின்னம். நினைச்ச குதிரை போறீங்கன்னு. தொழிலாளர் சார்பா எங்கிட்ட ஒரு 3,000 ஓட்டு இருக்கு, அதுக்காகத்தான இந்த கல்யாண ஏற்பாடு. அதேதான். அந்த 3,000 ஓட்டு உங்களுக்கு தாங்கிற அபிப்பிராயத்தை தயவு செஞ்சு மறந்துருங்க. அப்படியா? உன் தங்கச்சி கல்யாணம்ங்கிறத தயவு செஞ்சு நீயும் மறந்துரு. ஏயா நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? அதே கேள்வியே நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லு.
அவங்க ஊர் உள்ளத தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன இல்லாம செய்யறான். கேவலம் 3000 ரூபாய் நீ போடக்கூடாத. பாயிண்ட். என் மகன் இப்பவும் கரெக்டா லாக் ஆயிட்டான். நீ இழுச்சிருந்தீனா பாருங்க நல்லா வந்துரும். டேய் அவர் என்ன அதட்ட, அவர் சொல்றது கரெக்ட் தான். மரியாதையா 3000 ரூபாய் அவருக்கே போறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வெத்தலை பாக்க மாத்திக்குவோம். அம்மா அம்மா சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்காத. இவங்க பேச்ச கேட்டு ஒத்துக்கிட்ட அப்புறம் அந்த மயில்காரன் வந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவான்னு. தயவு செஞ்சு ஓட்டலாம், அந்த மயில்காரனுக்கே போட்டுருன்னே. தம்பி அது மயில், இது புலி. புலிக்கு முன்னால் அந்த மயில் என்ன பண்ண முடியும்? ஜெயில பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஏமா வெத்தலை வாக்க மாத்திக்கலாமா? யோ என்னையே அம்மா அம்மா நைஸ் பண்ணிக்கிட்டே எந்த காரணம் கொண்டும் உனக்கு நான் ஓட்டே போட மாட்டேன். சிவகாமி இவனை விட்டா பேசிக்கிட்டே இருப்பான், சீக்கிரம் வெத்தலை பார்க்க மாத்து. அப்பாடா நிச்சயதாசம் முடிஞ்சு போச்சு, வர 27 கல்யாணம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இனி என்னமோ பண்ணிக்கடா. பாபு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு, இந்த கல்யாணம் நடக்கலன்னா உன் தங்கச்சியோட மானம் மரியாதை இதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, இனி எந்த ஜென்மத்திலயும் அவளுக்கு கல்யாணமே நடக்காது. 3000 ஓட்டு பெருசா, உன் தங்கச்சி கல்யாணம் பெருசாங்கிறத நிதானமா யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்க. வரட்டுமா? மச்சான் வரட்டுமா? குடும்பம் பரதேஷ் மச்சான் போ போறியா இல்லையா? உன்னோட பெரிய தொலையா போச்சு, போற வழியா? சார் சார் இந்த ஒரு வாட்டி மாத்திரம் விட்டுருங்க சார். இன்னொரு தடவை இங்க வந்து பாரு, உன்ன பேசிக்கிறேன். யோ யாரோ பெத்த பிள்ளைங்களுக்கு பால் வாங்க காசு இல்லைனாலும் சரி, படிக்கிறதுக்கு பாட புஸ்தகம் வாங்க காசு இல்லைனாலும் சரி, யாராவது கழங்கட்டைகளுக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்க காசு இல்லைனாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் இவ ரத்தத்தை கொடுத்து ஓட ஓடி தான தர்மம் பண்ணுவான். நான் பெத்த பிள்ளை 4 பேருக்கு உதவியா இருக்கானு நினைச்சு ஆரம்பத்துல நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இருக்கிற ரத்தத்தெல்லாம் இறைச்சிட்டு இவ ராத்திரியும் பகலுமா இருமுறவர் நினைச்ச பெத்த வயிறு பத்து ஏறி இருப்பா. இனிமே இதெல்லாம் வேணான்னு நீ அது உனக்கு சொல்லுப்பா. நீ பேச வருமா? இந்த 1 ரூபாய் மாத்திரம் ரத்தம் கொடுத்தேன், 50 ரூபாய் தேவைப்படுதுன்னு. ஐயா விடு, இப்ப எதுக்கு உனக்கு 50 ரூபாய்? அண்ணே பக்கத்துல நொண்டி ஆரம்ப சம்சாரத்தை பிரசவத்துக்கு தர்மாஸ்பத்திரி சேர்த்திருக்கேன், அதுக்கு 1 ரூபாய் தேவைப்படுதுன்னு. யோ புரியா பேசாதையா, அதான் தர்மாஸ்பத்திரியில சேர்த்து விட்டியல்ல, அப்புறம் எதுக்கு 50 ரூபாய்? அண்ணே கவர்மெண்ட் நடத்துறது என்னமா தர்மாஸ்பத்திரி தான், ஆனா அங்க உள்ளவங்களுக்கு தர்மம் பண்ணாட்டி என்ன நடக்கிற உங்களுக்கே தெரியும் இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான், காசு கொடுக்கலன்னா ஆண் குழந்தை பொன் குழந்தை ஆயிரும், பொன் குழந்தை ஆண் குழந்தை ஆயிரும், இல்ல குழந்தையே இல்லாம போயிரும். நம்மள மாதிரி ஏழைப்பாளைகளை வச்சு புலப்படுத்திட்டு இருக்கானே வட்டி கணக்கார, அவங்ககிட்ட இந்த வாட்ச் கொண்டு போய் கூட 50 ரூபாய் கொடுப்பான். என்னென்ன இது புரியா? நம்மள மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் வாட்ச் நேரம் பாக்குறதுக்கு இல்ல, நேரம் சரியில்லை வைக்கிறதுக்கு தான். ஓ அடுத்த மாதம் சம்பளத்தெல்லாம் போட்டிக்கிறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ. எதுங்க டைம் என்னாச்சு? டைமுங்களா? டைம் பார்த்தா வேலைக்கு போறியா? டைம் பார்த்தா சோறு திங்கறியா? இல்ல டைம் பார்த்தா கொண்டாடிட்டு பேசுறியா? இல்ல டைம் பார்த்தா குழந்தை பெத்துக்கறியா? ஒரு வழியை கிடைச்சிருவேன், எதுக்கு உங்களுக்கு டைம்? வாக்காளர் பெருமக்களே, நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை ஒற்றை பனைமர சின்னத்தில் முத்திரையிட்டு அமோகமாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன். மறந்து விடாதீர்கள் தோழர்களே, உங்கள் சின்னம் ஒற்றை பனைமரம். மறந்து விடாதீர்கள் தோழர்களே அன்பர்களே, நடுவரத்தின் தேர்தலில் ஒற்றை பனைமர சின்னத்தில் முத்திரையிட்டு ஆதரிக்கும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுகிறேன் அன்பர்களே. அது மட்டும் இல்லாம இந்த கள்ளுக்கடைக்காரனுங்க சாராய கடைக்காரனுங்கெல்லாம் நம்மளும் ஒருத நிக்கிறானேங்கிற உணர்ச்சி வேகத்துல கடையெல்லாம் மூடிட்டு குடும்ப சகிதமா பேரணியாவே திரண்டு வந்துட்டானுங்க. அப்பா யார கேட்டு நீ தேர்தல் நிக்கிற? தேர்தல்ல நிக்கிறதுக்கு நான் யாரடா கேட்கணும்? அர்த்தம் இல்லாம பேசாத, தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாம். தகுதியா சொல்றேன் கேட்டுக்கட. நம்பர் 1 இந்நாட்டு ஒரிஜினல் குடிமகன், நம்பர் 2 வயசு 47. இத்தனை தகுதி எனக்கு பத்தாதா? சத்தியமா சொல்றேன், நீ டெபாசிட் கலந்து மான மரியாதை எல்லாம் போய் அன்றவரோட ரோடு ரோட ஓடல, என் பேர் பாபு இல்ல. மை சன், நான் எந்த கணிப்போட தேர்தல்ல நிக்கிறேங்கிறத முதல்ல நீ புரிஞ்சிக்க. நான் இந்த தேர்தல்ல நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியமான காரணம் இருக்கு. ஐ டெல் லேட், அதாவது பின்னால சாவகாசமா சொல்றேன்.
ஓகே. அண்ணே, நம்ம ஏரியா உள்ள கார்ப்பரேஷன் கக்கு சார் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அது என்னென்ன பண்ணுறது? மயிலை விட்டுருவோம். அந்த வெத்து பேப்பர் வச்சுக்கிட்டு உன் தம்பியை கம்பெனியில் பர்மனண்ட்டாக வேலை செய்யவும் வைக்கலாம், இல்லை ஜெயிலில் வேலை செய்யவும் வைக்கலாம். எப்படி நம்ம சௌகரியம்? நம்ம ஏரியா உள்ள கார்ப்பரேஷன் கக்கு சார் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். புளியை விட்டுருவோம். பாபு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா உன் தங்கச்சியோட மானம் மரியாதை இதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லை, இனி எந்த ஜென்மத்திலையும் அவளுக்கு கல்யாணமே நடக்காது. அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? நான் என்னமோ கேட்டுட்டு இருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீ என்ன கேட்டேன், நான் என்ன பதில் சொன்னேன்? நான் எதை கேட்டாலும் நீங்க புலி மயில சொல்லிட்டு இருக்கீங்க. புலி மயிலா? ஒண்ணு இல்லை சண்முகம், இந்த புலி சின்னத்துக்காரன் மயில் சின்னத்துக்காரன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல என்ன லாக் பண்ணிட்டாங்க. எவனுக்கு ஓட்டு போடுறதுங்கிறதுல எனக்கு ஒரு குழப்பம். அதான் சரி, நாளைக்கு நான் உன்னை பாக்குறேன், நீ புறப்படு. புலியா மயிலா? எவன்? என்ன அது கையில கத்திரியும் வச்சிருக்கீங்க, அருவாளும் வச்சிருக்கீங்க? நீங்க என்ன முடி வெட்டாளர்களா இல்ல கெடா வெட்டாளர்களா? கத்திரிக்கோள் எங்கள் சின்னம். இந்த கத்திரிக்கோள் சின்ன சார்பா எங்க தலைவர் போட்டிடுறாரு. எங்க தலைவர் பேர் என்ன தெரியுமா? சொன்னா தானே தெரியும். மாயாண்டி. ஆச்சு. ஏன் பேர் என்ன தெரியுமா? முனியாண்டியா? நோனோ, வெறும் ஆண்டியா. அது இல்லப்பா. சும்மாயிரா, விஷயத்துக்கு வருவோம். இந்த இடைத்தேர்தல கத்திரிக்கோள் சின்னத்துல நான் நிக்கிறேன். உங்ககிட்ட இருக்க தொழிலாளர் ஓட்டு 3000 எனக்கே குத்துற. குத்துறதா? என்னைய அதை ஓட்டு போடுறது அவன் உரிமை, இதுக்கு போய் குத்துற வெட்டேன்னு சொல்றீங்க? என்ன பத்தி உனக்கு தெரியாது. இது வரைக்கும் 10-15 பேரை கைய கால எடுத்திருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட எதுக்கும் சாட்சி கிடையாது. ஏன் தெரியுமா? பல இடங்கள்ல எனக்கு செல்வாக்கு ரொம்ப அதிகம். இந்த தேர்தலில் மட்டும் தொழிலாளர் ஓட்டு 3000 எனக்கே போடல. ஒன்னு மட்டும் இல்ல, குடும்பத்தையே சர்வநாசமாக்கிடுவேன். ஜாக்கிரத. மாயாண்டி கத்திரிக்கோள் சின்னம், வாங்கடா. புலியா இல்ல மயிலா, இந்த சிக்கலை இன்னும் தீரல. நடுவாள இவனு கத்திரிக்கோளை வேற விட்டு போறானுங்க. ரொம்ப சிக்கல் தான். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். டாக்டர், இதோ வந்துட்டேன்பா. இந்த புடி. அப்பா, உன் கல்யாண செலவுக்கு 10,000 இருக்கு, வச்சுக்கோ. என்னப்பா இதெல்லாம்? என்ன ஏதுங்கிற கேள்வி எல்லாம் எனக்கு பிடிக்காத ஒண்ணு. கம் ஆன், டேக் இட். கம் ஆன், கம் ஆன். என்னங்க? சின்ன மகன் இருக்கானே, டெய்லி வேலைக்கு போகும்போது பஸ்ல போய் கஷ்டப்படுறானா? இந்த பணத்தை அவங்கிட்ட கொடுத்து மொப்பெட்டு லூனா அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சு. சிவகாமி, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்தே போயிட்டேனே. என்னது? 1000 இருந்தாலும் பாபு நமக்கு தலைமகன், பொள்ளி வைக்க போறவன், உலகம் தெரியாதவனா இருக்கான். நானெல்லாம் வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது அவன் இப்படி இருந்தா எப்படி? அவங்கிட்ட ஒரு 5,000 கொடுத்து நைட் கிளப்புக்கு போய் கேபரே கேபரே அந்த மாதிரி பார்க்க சொல்லி வாழ்க்கை என்னங்கிறத அனுபவிக்க சொல்லு. அனுபவிக்கிறதா? மரியாதை உண்மையை சொல்லு. எந்த பேங்க்ல கொள்ளையடிச்சா? போலீஸ் வரது கூட சரண்டாயிருவோம். சொல்லு, எந்த பேங்க்ல கொள்ளையடிச்சா? நம்ம அப்ப எங்கயோ போய் கொள்ளையடிச்சிருக்காரா? நம்ம அத்தனை பேர் ஜெயிலுக்கு போக போறோம். ஆய் மூடுறா. சிவகாமி, இவன் என்ன டூ மச் இன்சல்ட் பண்றான். என் சாணக்கிய மொழியை பிரயோகப்படுத்தி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறேன், என்ன போய் கொள்ளையடிச்சேன்னு சொல்றான் பாரு. அண்ணா சொல்றதான் கரெக்ட், நீ போய் சொல்ற. நீங்க திருடிட்டு வந்திருக்கிறேன். சிவகாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இந்த பைய வேலைக்கு பஸ்ல போறானே, இவனை ஒரு லூனா வாங்கிக்க சொல்லுன்னு உங்ககிட்ட 5,000 கொடுத்திருக்கிறேன். 5,000? ஆமாண்டா. அம்மா மடியில தாண்டா வச்சிருக்கா. அண்ணே, அப்பா எது செய்தாலும் அது நியாயமா தான் இருக்கும். நீதான் முட்டாள்தனமா ஏதோ வளர்ற. அம்மா, எங்க 5,000? ஐயோ, காசை பார்த்தோன்னே அவன் புத்தி மாறுதே. ஏய், சத்தியமா சொல்றேன், நீங்க அத்தனை பேர் அவஸ்தப்பட போறீங்க. அப்பா, உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த காசெல்லாம் எப்படி கிடைச்சதுங்கிற உண்மைய தயவுசெய்து எனக்கு மட்டும் சொல்லிருப்பா. அதாவது, அன்னைக்கு ஒரு நாள் நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியமான காரணம் இருக்குன்னு சொன்னனே, அது என்ன தெரியுமா? இந்த தொகுதியில நம்ம ஜாதிக்காரன் ஓட்டு தான் மெஜாரிட்டியா இருக்கு. சோ, நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு மனு தாக்கல் பண்ணா நிச்சயமா ஜாதிக்காரன் ஓட்டெல்லாம் எனக்கு தான் விழுங்குற பயத்துல எதிர்கட்சிக்காரன்லாம் எங்கிட்ட ஓடி வந்து, சார் சார், ஆளுக்கு 10,000-20,000 பணத்தை கொடுத்துறோம், எப்படியாவது நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க சார் அப்படின்னு என்ன கெஞ்சு வானுங்கன்னு நான் ஒரு கால்குலேஷன் போட்டேன். அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த புலி மயில் கத்திரி இந்த பயில்கள்லாம் என்கிட்ட ஓடி வந்து ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தானுங்க, நானும் வாபஸ் வாங்கிக்கிட்டேன்.
எப்படி என் பிரைன்? மகனே, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அரசியல் ஒரு வியாபாரம்டா. அடுத்த இடைத்தேர்தல் வரைக்கும் எனக்கு கவலையே இல்லை. நீ என்ன பண்ற? 3000 ஓட்டு தொழிலாளர் ஓட்டு வச்சிருக்க பாரு. அத இந்த புலிக்கு 1000, மயிலுக்கு 1000, இந்த கத்திரிக்கு 1000 பிரிச்சு போட்டு உங்க அப்பன் கௌரவத்தை காப்பாத்து. ஓகே, இவ்வளவு அக்கிரமம் பண்றிய, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஆண்டவன் உனக்கு கை மேல கூலி கொடுக்க போறானா இல்லையா பழியா பாரு. மறந்துடாத, எல்லாருக்கும் சொல்லிடு. பாட்டி புலிய மறந்துடாத, சீக்கு நடக்க முடியாது. நாங்க பாத்துக்கிறேன், நீங்க வாங்க பாட்டி. அடைச்சு ஓடுங்கய்யா. அவனுங்க ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு எங்க கூட்டு வந்தானுவோ? எனக்கு ஒண்ணு சேர்க்கல, நான் நல்லாவே நடப்பேன். உங்க பேர் என்னமா? காமாட்சி. உங்க அப்பா பேரு ஆரம்பம் தானே? ஆமாங்க. நம்பர் 13 3வது தெருவு தானே? ஆமாங்க. 12 வருஷத்துக்கு முந்தி கார்பரேஷன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க இல்லையா? ஆமாங்க. இந்த வாக்காளர் பட்டியல் படி நீங்க செத்து போயிட்டீங்க, ஓட்டு போட முடியாது. அட பாவிகளா. ஆமாமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க மகன் நீங்க செத்து போட்டுதான் மனு கொடுத்து சேர வேண்டிய பணத்தை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப தோத்து போன மாதிரி தலையில வச்சு உட்காந்துருக்க, எந்திரிச்சு போயா. ஆபசகனம் பிடிச்ச மாதிரி. பாபு, தம்பி பாபு, பாபு புள்ளி ஜெயிச்சிருச்சுப்பா, புள்ளி ஜெயிச்சிருச்சு. அட என்ன, நீங்க ஓட்டு என்ன ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி புள்ளி ஜெயிக்கும்? அட என்னப்பா, நீ இப்பவே 500 ஓட்டு லீடிங்ல இருக்காங்க. மயில்காரன் தோத்துட்டானா? நான் கையெழுத்து போட்ட பேப்பரை வச்சு என்னை கண்டிப்பா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாமா? கூட பிறந்த அண்ணனே எனக்கு இவ்வளவு பெரிய குழி வெட்டுறப்போ நான் என்னமா செய்ய முடியும்? எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்குமா? பாபண்ண, பாபண்ண, மோசம் போயிட்டோம் பாபண்ண, மோசம் போயிட்டோம். நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டீங்களா? இந்த கத்திரிக்கோளுக்காரன் 1500 ஓட்டு லீடிங்ல இருக்கான். ஐயோ, புலி ஜெயிச்சிடும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் நம்பிட்டு இருந்தேனே. அடியே, உன் தலையெழுத்து அவ்வளவுதாண்டி? தாய்க்கு தலைமகன் சொல்லுவாங்க, அவ தருதல மகனா போயிட்டாரே. இனிமே உன் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடி. நீ ஜெயிச்சிட்டியா? ஆமாண்ணே, 2500 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிட்டேன். பாபண்ண, பாபண்ண, சண்முகத்துக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்ல. இருந்தும் சண்முகத்தை திடீர்னு எலெக்ஷன் நிறுத்தி இவனுக்கு ஓட்டு போடுன்னு சொன்ன உடனே நாங்க தான் குழம்பி போயிட்டோம். தம்பி பாபு, உன் கணிப்பு எவ்வளவு கரெக்ட்ங்கிறத இப்பதான்ப்பா எங்களாலேயே புரிஞ்சுக்க முடிஞ்சது. பாபண்ண, நான் ஜெயிச்சதே உங்களாலதான். இல்ல சண்முகம், இது உனக்கும் எனக்கும் கிடைச்ச வெற்றி இல்ல, நம்ம ஜனநாயகத்துக்கு கிடைச்ச வெற்றி. மத்தவங்க எல்லாம் தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள மாதிரி ஏழைங்க மேல திடீர்னு அக்கறை எடுத்துட்டு காசு பணத்தை வாரி இறைச்சாங்க. ஆனா நீ அப்படி இல்ல, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஏழைங்களுக்காக எப்பவுமே உன் ரத்தத்தை சிந்தின. ஜனங்க அந்த நன்றியை மறக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை தேர்தல் நிக்க வச்சேன். என் நம்பிக்கை வீண் போகல சண்முகம், இப்ப தர்மம் ஜெயிச்சிருச்சு. என்னது, யாரையோ என் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போறாங்க? சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, தூக்கிட்டு போறது உங்க அப்பாவை தான். அப்பாவையா? கைகாலெல்லாம் கட்டு போட்டுருக்கு, ஒரே ரத்த காயமா இருக்கு, என்னாச்சும் இருக்கு? நம்ம ஜாதிக்காரன் ஓட்டை எல்லாம் பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்கிட்ட எல்லாம் பணம் வாங்கினமுல்ல, அத்தனை பேருக்கும் டிபாசிட் போயிடுச்சு. அவன் அவன் பின்னி எடுத்துட்டாயா? அன்னைக்கே சொன்னார்ல. என்ன செய்ய அக்கிரமத்துக்கெல்லாம் கை மேல கூலி கிடைக்கல? கை மேல கூலி கிடைச்சிருந்தா பரவாயில்லையேடா, கண்ணு காது மூக்குன்னு இல்ல கிடைச்சிருக்கு. ஐயா, நல்ல வேலை வாய மட்டும் விட்டு வச்சானுங்க. பாபண்ண, இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு என் நெஞ்சு மேல கைய வச்சு சொல்றேன், இனி ஏழைங்களுக்காக பாடுபடுறதான் என்னோட லட்சியம். லட்சியமா லட்சியம், அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடா. என்னடா பாபு, ஒரு சாதாரண ஆளை நிக்க வச்சு
என்ன தோக்கடிச்சதில்ல? சாதாரண தோல்வியா? கெபாசிட்டே போயிடுச்சே. வாய முடு. எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு உன்னை கையக்கால் எடுக்கிறதுதான் நான் கோஷ்டியோட வந்திருக்கேன். எங்களை மாதிரி பாட்டாளி வர்க்கம் காசு உள்ள மட்டும்தான் ஏழைங்க. மத்தபடி மான ரோசத்துல நாங்க என்னைக்குமே பணக்காரங்க தான். பலம் பாக்குறது ஒண்ணுதான் உன் முடிவுன்னா நான் ரெடி. வா. கொஞ்சம் இரு பாபு. இந்த மாதிரி சில்ற பசங்களுக்கு எல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டாம். நாங்க இருக்கிறோம். இவ்வளவு நாளா உன் அட்டகாசத்தை பொறுத்துக்கிட்டோம். இப்ப நாங்க கண்ணை திறந்துட்டோம். கோஷ்டி கொண்டு வந்திருக்கியா? கோஷ்டி எங்க தொழிலாளிகளுடைய கோஷ்டி பலம் என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாம். இப்ப பார். வாங்கப்பா வாங்க. ஏ மாயாண்டி, எங்க பலம் என்னன்னு உனக்கு புரியுதானா? என்னமோ கைய கால வாங்குறோம். நீ தைரியம் இருந்தா பாபு மேல கை வை பாக்கலாம். தலைவரே, என்ன தூக்கி விடியா? தலைவர்கிட்ட ரகசியம் பேசணும். தலைவரே, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த காக்கி சட்டி சரி, அந்த காக்கி சட்டி சரி, நம்ப முடியறதுக்கு இல்ல. பொட்டனு போட்டுருவாங்க. அடிவடுவருக்குள்ள சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காரி பண்ணணும். என்ன சொல்றீங்க? தலைவர் யோசனை பண்றாரு. யோ, அடிவடுவருக்குள்ள நான் இறக்கி விடியா? நான் ஓடிடுறேன். அப்பப்ப இடைத்தேர்தல் வரும், அப்ப சந்திக்கிறேன். கிழிச்ச கொலைக்கிற நாய் கடிக்கவா போகுது? இத பாரு சண்முகம், எப்ப நீ தேர்தல ஜெயிச்சாச்சோ இனிமே ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண கூடாது. உடனடியா போய் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை செய். அண்ணே, ஊர்ல இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டே இவ்வளவு சந்தோஷப்படுறியே. உன் தங்கச்சி பிரச்சனைய பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? பரவாயில்லன்னு எனக்கு இருக்கவே இருக்கு. பாலும் கிணறு இல்லன்னா ரயில்வே தண்டவாளம், என் முடிவு நானே தேடிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லாட்டி உங்க தங்கச்சி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆம்பளை, நான் சம்பாரிச்ச அதுல என் சம்சாரம் சாப்பிட்டாதான் எனக்கு கௌரவம். அதனால எந்த சீர்வரிசையும் எனக்கு தேவையில்லை. சண்முகம், நீ பொய் சொல்ல மாட்ட. இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம். அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தியே, எப்பாவது நம்ம பிள்ளைய சைட் அடிச்சிட்டியா? அண்ணே இரு, தேள் குட்ட மாதிரி பதட்டப்படாதப்பா. அந்த புள்ள வயசுக்கு வந்து 6-7 வருஷத்துக்கு மேல ஆயி போச்சு. 5 வருஷமா வரதட்சணையே வாங்காத ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அமையல. ஆனா 5 நிமிஷத்துக்குள்ள நீ இப்படி ஒரு முடிவு பண்ணிருக்கேன்னா ஒரு சின்ன சந்தேகம். நான் அப்படி எல்லாம் இல்லனே. சரி, லவ் லெட்டரா எழுதிருக்கியா? சத்தியமா இல்ல. இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல ரேஷன் கடையில மீட் பண்றது உண்டா? கிடையவே கிடையாதுனே. மேண்டிங் சோக்கு மட்டும் கூட்டு போனாங்கறியா அண்ணே? அதுவும் இல்லையா? சரி விடு, உன்னை நம்பலாம். ஏன்னா உனக்கு அவ்வளவு துணிச்சல் இருக்காது. அம்மா தாய் குளமே, இப்படி கொஞ்சம் வெளியே வரையாமா? அம்மா கண்மணி, இவ்வளவு நேரம் மாப்பிள்ள சொன்னதெல்லாம் கேட்டுதான் இருந்த. இப்படி ஒரு மாப்பிள்ள வேணுமா? இல்ல அப்பப்ப பிறந்து விட்டு கணிச்சு அதை இதையும் புடிங்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு மாப்பிள்ள வேணுமா? மௌனமா இருந்தா எப்படிமா? வாய திறந்து பதில் சொல்லு. அது சரி, ஒரு தீர்க்கமான முடிவோட வந்திருக்கா போல இருக்கு. என்ன ஆள் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்ப மனசுத்து போச்சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். இனிமே தாலி கட்டுறது மேலம் கொட்டுறது இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம். எப்படி நாளைக்கு கோயில வச்சு நானே நடத்தி வைக்கிறேன். நீ இப்பவே பிள்ளைய கூட்டு போ. அண்ணே, அட எதுக்கு சொல்றேன்னா, எங்க அப்பனாத்தான் ஒரு மாதிரி திடீர்னு கல்யாணத்துக்கு இடைஞ்சல் பண்ணாலும் பண்ணுவாங்க. நான் வந்து உங்க அம்மாட்ட சாயங்காலம் சாவகாசமா பேசிக்கிறேன். நீ இப்பவே பிள்ளைய கூட்டு போ. புறப்படு புறப்படியா? புள்ள போய் நின்றுட்டு இருக்கியா? லேட் பண்ணிட்டே இருக்கியா? சொல்ல மறந்துட்ட. நாளை காலையில தான் கல்யாணம், நடுவால ஒரு ராத்திரி இருக்கு. அதுல ஏதாவது கசமுசான்னு ரொம்ப சந்தோஷம் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு நாளா உங்களோட எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன் சார். நீங்க எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம் மிஸ்டர் பஞ்சவர்ணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். அட 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 அட, ரிட்டையர்ட் ஆகி ஐயாவுக்கு இந்த வெறப்பும் நடையும் மட்டும் மாறலையே, அப்படி என்னத்தை அளந்து அளந்து நடக்கிறீங்க? வாமன அவதாரம் மாதிரி இந்த உலகத்தையே அளக்கிற சரிதான் போடி. 30 வருஷமா நடந்த நடை இது. அது போட்டும். இப்ப எதுக்காக நீங்களே காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டு வரேனா? பின்ன திருடிக்கிட்டே வந்துட்டீங்களா? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். மூஞ்ச பாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என் சேவைய மெச்சி ஐஜி இந்த மாலையும் போட்டு பூச்சண்டையும் கொடுத்து மாலைய இங்க கலட்டாத, வீட்டுல போய் உன் பொண்டாட்டி முன்னால கலட்டுன்னு சொன்னார். அதான் வீடு வந்துருச்சே, கலட்டுறது என்னமோ கழுத்தில் விழுந்த மாலை கலட்ட முடியலன்னு கோவல மாதிரி நிக்கிறீங்க. என்ன பார்த்தா கோவல மாதிரியா தெரியுது? ஐயே,
ஆமான்னு ஒத்துக்கிட்டா மாதவிய கேப்பீங்க. நீ ஒருத்தியே போதும். சரி சரி, போய் இந்த போலீஸ் டிரெஸ் கழட்டுங்க. அப்பா, ஒரு வழியா நம்ம குடும்பத்துல போலீஸ் சகாப்தம் முடிஞ்சது. அது எப்படி முடியும்? நம்ம பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து போலீஸ்லதான் உத்தியோகம் பாக்குறோம். நம்ம பையனும் நாட்டுக்கு தான் சேவை செய்யணும். அவன் தான் இந்த போலீஸ் உத்தியோகமே வேண்டான்ட்டு வாத்தியார் வேலைக்கு போயிட்டானே, அவனையே எடுக்கிறீங்க. பேசாம அவன் இஷ்டத்துக்கு விடுங்க. அவன் இஷ்டத்துக்கா பிறந்தான்? நம்ம ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு தான் பிறந்தான். போலீஸ் வேலைக்கு பயந்து பரீட்சைய கூட தப்பு தப்பா எழுதுனா நான் விட்டனா? அவனை இவனை புடிச்சு பாஸ் பண்ண வச்சுட்டன்ல, அவன் போலீஸ் வேலைக்கு தான் போகணும். மாவீரன் அலெக்சாண்டரின் படைகளுக்கு ஈடுகொடுக்க யாராலும் முடியவில்லை. அவனை எதிர்த்து நின்ற மன்னன் போரோஸ் எனப்படும் புருஷோத்தமன் ஒருவனே ஆகும். அவன் அலெக்சாண்டரை பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமா? அலெக்சாண்டர், உமது ஆர்ப்பாட்டம் என்னிடம் செல்லாது என்று கூறிக்கொண்டே போரில் குதித்தான். குதித்தவன் எப்படி முடங்கினான் தெரியுமா? வேலும் வாளும் உண்டாக்கிய ரத்த கடலில் பயங்கர மூச்சு விட்டுக் கொண்டு மிதந்து செல்லும் வீரர்களின் மண்டையோடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தும். முறிந்த எலும்பு துண்டுகளையும் அருந்த நரம்பு துகள்களையும் கண்டு முகாரி பாடாமல், முதுகு காட்டாமல், முகம் சுழிக்காமல், முன்னேறணி முன்னேறணி என முறை சுழித்து எஞ்சிய வீரர்களை நெஞ்சுறங்கொள்ள செய்து, எந்த நேரத்தில் எந்த பக்கமிருந்து ஈட்டி பாயுமோ எதிரியின் கனை பாயுமோ என சாவு முகட்டிலே வினாடிகளை கணக்கு பார்ப்பது வீரனுக்கு அழகில்லை என்ற போர்களத்தை அரிச்சுவடி தவறையும் மறந்து விடாமல், மரணம் மாவீரனுக்கு தரப்படும் மலர்ச்சண்டு மங்கையின் இதழை வெடிச்சுவையானது என்ற மனோபலத்தோடு படையை நடத்தி செல்பவனே மான மரவன், மண்ணின் பெருமை காப்பவன் என்ற பாசர காவியத்தை படித்த நான் சாவுக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன் என்று முழங்கினான். அந்த மன உறுதி, வீரம், துணிவு, தைரியம் நமக்கெல்லாம் வர வேண்டும் அப்பா, நமக்கெல்லாம் வர வேண்டும். நடக்கும்போது சொல்லி பீதியை கலப்ப கூடாது. பாவம், வாத்தியார் பயப்படுறாருல்ல. உட்கார் உட்கார். கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாம அவங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இவன் யார் தெரியுமா? வீதாமோ வீதாமோன்னு வெத்து பையன் நினைக்காதீங்க. இவன் வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டுவோட ஒரே வாரிசு. வேலம்பட்டி வெட்டருவா வெங்கிட்டு யார் தெரியுமா? இவன் அப்ப இந்த மாவட்டத்திலேயே பெரிய ரவுடி. இவன் எதேதால தப்பு பண்றானோ அதை வெட்டி போடுவான். இவனை கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிச்சோம், நம்ம ரெண்டு பேரும் இந்த ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பிச்சிருவான். ஜோக்கர். தாமுக்கண்ணா, இனிமே இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நல்ல பையனா இருக்கணும். அப்பா வேலா கேட்டேன்னு சொல்லு. உக்கார். என்னட பாம்பு? இல்ல சார், சும்மா விசாரிச்சுட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் சொல்லி ஹெட் மாஸ்டரையே பயமுறுத்த கூடாது. வர்றேன். ஏயா குறுக்க நீட்டிட்டு நிக்கிற, போயா. மோகினி போட்டு நல்லா உழுக்கிறாடா, கண்டதும் காதல் கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் நேர்ல பாக்குறேன். உனக்கு அந்த டீச்சர் மேல அவ்வளவு மயக்கம்னா ஐ லவ் யூ அப்படின்னு நேர்ல சொல்லிட வேண்டியதானே? அவ உன்னை காதலிக்கணும் அவ்வளவுதானே? நாளைக்கே நான் அனுமார வரேன்டா, உனக்காக தூது போறேன்டா. வாடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு வா, போய் தண்ணி அடிக்கலாம். வா 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 வா, சொமிச்சு சக்கர தண்ணி. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க புடிச்சு தரோம். நீ காலையில யார் மோத்தலப்பா முடிச்சோம்? மோத்த கண்ணாடியில பாத்துப்ப நீ. ஹலோ திருடா சார், திருடா சார், சார். ஏன்டா இப்படி மாட்டி விட்ட? சுமாரு இங்க பாரு, இந்த சான்ஸ் விட்டோம், அப்புறம் அறிவுக்கோடி நம்ம மதிக்கவே மாட்டா. இல்லங்க சார், சார் திருடா சார், இறங்கடா. இல்லங்க சார், 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 அண்ணே அண்ணே அண்ணே, இல்லங்க அண்ணே அண்ணே, இல்லங்க அண்ணே.
சார் கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஏதாவது பேசி என்னை பிடிக்கணும் நினைச்சீங்க? கூட வேலை செய்ய டீச்சரோட பையன், அதுக்கு அதனால உங்களை துரத்த வேண்டிய துர்பாகிய நிலைக்கு ஆளாயிட்டோம். இப்ப இந்த பையன் இல்லாம போனோம்னு வச்சுங்க, எங்க கௌரவம் டேமேஜ் ஆயிடும். அதனால இந்த பையன் கொடுத்து எங்க இமேஜை காப்பாத்துங்களேன். உங்க பர்ஸ் என்ன சாதாரண விஷயமா? அத திலீப் நாங்க சண்டை போட்டு வாங்கிட்டு இருக்கான். ஐயோ டேய் உட பாருவா டேய் அடிக்காத உள்ள போய் பாத்துறாதீங்க, கதை கந்தலாயிடும். என்ன சொல்றீங்க? இல்லங்க, திருடன் கத்தி கத்தி வச்சிருப்பா, ஒரே சீவா சீவிடுவான். நினைச்சிட்டு கேட்டாய் டேய் பாப்பாவோட கண்ணாடிக்குள்ள அச்சி என் பர்ஸ் குடுடா டேய் உட பாருவா நீ. ப்ளீஸ் நான் போய் பாக்குறேன். வேணாங்க திலீப் போடு டேய் அடிக்காத 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 பர்ஸ் தரும்பி கஷ்டப்பட்டு இந்த பரிசை வாங்கினாங்க, பணம் சரியா இருக்க பாருங்க. இதெல்லாம் கஷ்டமே கிடையாதுங்க உங்களுக்கு. சரி வேற யாருக்கு நாங்க செய்ய போறோம், போயிட்டு வாங்க. சரியா இருக்கான்னு கஷ்டம் இல்லையா? வாடுவா ராஸ்கோல். அறிவுக்குடி அறிவுக்குடி. என்ன சார்? ஏமா இந்த திலீப் உங்ககிட்ட ஏதாவது கசமுசா பண்ணானா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏதாவது இருந்தா சொல்லிடுமா, அவனை கூப்பிட்டு கண்டுச்சிடுறேன். இந்த காம்பவுண்ட்ல நான் இருக்கும் போது உனக்கு மத்தவங்களால ஆபத்து வரக்கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, நீ சின்ன பொண்ணு, கவர்ச்சியா கட்டுக்கோப்பா சிட்டுக்குறி மாதிரி இருக்கிற இந்த சின்ன பசங்களை நம்பினா காதலுக்கு இதெல்லாம் கலாட்டா பண்ணிட்டு ஓடி போயிடுவானுவோம். என்ன மாதிரி வயசானவனா அனுபவஸ்தானா இருந்தா ஒரு பொறுப்பு இருக்கும். காதல்ல சின்சியரிட்டி இருந்து பிரயோஜனம் இல்லம்மா, சீனியாரிட்டி தான் முக்கியங்கிறது என்னுடைய தத்துவம். அப்ப நீங்க யாராவது லவ் பண்ணீங்களா சார்? ஒன்னா ரெண்டா, ஒரு டசம் பொண்ணுங்க சரங்களை ஈ அப்புற மாதிரி அப்பிட்டாங்க. ஐ டோன்ட் வாண்ட் ஆல் ஆஃப் யூ கெட் அவே அப்படின்னு கலட்டிட்டேன். காதல்ங்கிற தெய்வீக வார்த்தைக்கு உன்னை பார்த்த அப்புறம்தாம்மா எனக்கு அர்த்தமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. போக போக இன்னும் புரிஞ்சுக்குவீங்க. வரேன் சார். ஹலோ, என்ன சார் இந்த பக்கம் என்ன கையில பாட்டில்? பாட்டில், எஸ் பாட்டில். அது வந்து டீச்சர், நம்ம திலீப் அவங்க பர்ஸுக்காக சண்டை போட்டால அதனால செம அடி. அடியா? திலீப்னுக்கு இல்லங்க, திருடனுக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு ஊமக்காயங்க, உடம்பெல்லாம் வீங்கி வீங்கி கொழுக்கட்ட மாதிரி இருக்கு. அத கரைக்கிறதுக்கு தான் ஜாலிம் லோஷன் வாங்கிட்டு போறேன். ஜாலிம் லோஷன், கிரைப் வாட்டர். ஏங்க இதெல்லாம் மீச வச்சு ஆம்பளைங்க குடிக்கிற விஷயங்க. நீங்க வேற நேரங்காலம் தெரியாம கழுத்தறுத்துக்கிட்டு நான் போறதுக்குள்ள அவன் காய்ச்சல் செத்துவான் போறது. கிடைக்கல? ஆமா, இவர் மெக்டோல் தான் குடிப்பாரு. கொஞ்சம் குடிக்கிறியா? ஐயா இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா.
டேய் இதுவும் நல்லா இருக்கும்டா. இன்னைக்கு வேண்டாம்டா. சார் வேண்டாம் வேண்டாம். டீச்சர் ஹா சார் இங்க புடி. டேய் யாருக்கு குடுக்குற நீ? இங்க வச்சு. டேய் நான் படுத்துக்கறேன் அப்புறம் தரேன். வாமி டீச்சர். இப்ப எப்படி இருக்கு உடம்பு? குளிர் ஜரம் பாருங்க. எப்படி நடுங்கிட்டு இருக்கானு போய் பாருங்க. ஐயோ குளிரே. எனக்கு எப்படி இருக்கீங்க? உடம்பு சுடலையே, காய்ச்சல் விட்டு போச்சு போல இருக்கேன். கால் வலிக்குது. என்னாச்சுங்க காலுக்கு? நீங்க மிதமா எந்திரிங்க வாங்க. என் தோல் மேல கை போட்டு மிதமா எந்திரிங்க. என்ன காய்ச்சல் வலிக்குச்சா? மிதுவா மிதுவா வைங்க கால். வாங்க மிதுவா எந்திரிங்க. மிதுவா மிதுவா. இதுதான் டாக்டர் கொடுத்த மருந்தா? பாரியா, இப்ப உடனடியா செய்ய வேண்டியது திலீபனை ஸ்கூல விட்டு அனுப்பணும், அவ்வளவுதானே. இதை விட பர்சனலா எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அனுப்பிச்சிடுறேன். உண்மையாவா? நீட்டுங்க, அடிச்சு சொல்றேன். சத்தியமா அனுப்பிச்சிடுறேன். என்ன ஏன் சார் தூக்கணும்? நான் யார மர்டர் பண்ண எனக்கு ஏன் இந்த தண்டனை? பெத்தவங்களை கேட்காம பண்ற காதல் எப்போதுமே டேஞ்சர்னு நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்களே அனார்கலி சலீம், அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட் ஆயிட்டீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உருப்பிடுவானுவா? என்னதான் சார் முடிவு? முடிவு வார்த்தையில இல்ல திலீபன், எழுத்திலே இருக்கு. யூ ஆர் டிஸ்மிஸ். சார் சார், எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. ஆசைப்பட்டத சீக்கிரமா கேட்டுடு, அப்புறம் நாள் இல்ல நமக்கு. இந்த புளூ பிலிம் புளூ பிலிம் பேசிக்கிறாங்களே, அப்படின்னா என்னங்க? என்னது இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அட சொல்லுங்க. நீல கலர்ல எடுக்கிற படம் டி, இவ்வளவுதானா? வேற எவ்வளவு? அதையே மறைஞ்சு மறைஞ்சு பாக்குறாங்க. அது வீட்டுல பாக்க முடியாதவனுங்க வெளியில பாக்குறானுங்க, வேலை ஏத்தவனுங்க. சரி சரி, இந்தாங்க குடிங்க. என்ன அது புளூ பில்ப பத்தி எல்லாம் கேட்டுட்டு கையில குடுக்கற, வாயில கூட ஆசை சார். ஆசைய ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னடி ரிட்டையர்டு? வேலையில தான் ரிட்டையர்டு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிட்டையர்டு? நீ பாரதிதாசன் எழுதின முதியோர் காதல் படிச்சிருக்கியா? எல்லாம் படிச்சிருக்கேன். கைகையில காணமே. சரி சரி ஆனுங்க. மெதுவா. யார் முதியோர் காதலுக்கு இடைஞ்சல்? ஐயோ வையி வையி வச்சுட்டு போ. ஆனுங்க. மொத்தமா வச்சுட்டியே, மூச்சு தடதுடி. திலீப்பு பையா? திலீபனா? என்னங்க இந்த இருட்டுல வந்திருக்கே தனியா? வந்த எதையாவது பார்த்து பயந்துட்டியா? சின்ன பப்பா அவன். ஏண்டி அதுதான் இருட்டாச்சே, அதுலதான் ஒண்ணும் தெரியாது. அப்புறம் எதை பாப்பா எப்படி பயப்படுவான்? நீயே கெடுத்துருவ போறதுக்கு உன் மகனை. ஓ மகன், ஓ மகன், நம்ம மகன் சொல்லுங்க. நம்புறேண்டி. ஆனா என் வீரத்துக்கும் உன் தீரத்துக்கும் இப்படி ஒரு கோல பிள்ளையா? அங்கதான் சந்தேகப்படுறேன். அப்பா ரொம்பதான் எனக்கு கிண்டல் பண்றீங்க. மனுஷனோட வேதனை புரியாம பேசுறீங்களே. என்னடி கண்டு வேதனை? இன்னைக்கு என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸா? போச்சா போச்சா பொண்ணு தாயி. பாத்தியார் வேலை போச்சுன்னா பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைக்கிறதா நான் வேண்டி இருக்கேன். யார கேட்டு வேண்டிங்க? தேங்காய் விக்கிற வேலையில 100 தேங்காய் உடைக்கிறேன்ட்டு டாக்டருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதையும் நீங்களே பொறுக்கிட்டு வந்துருங்க. அம்மா வேலை போச்சுங்கிற உங்க ரெண்டு பேருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? ஆமாட, பெரிய கலெக்டர் வேலை. போறப்பட்டு பா. தலைய முடியிட்டு போலீஸ் வேலையில போய் சேரு போ. எவா எவா எவா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு அந்த போலீஸ் வேலை வேண்டாம்ப்பா. உனக்கு போய் திலீபன்னு பேர் வச்சனே. என் பேரை வேணா மாத்துங்க, எனக்கு அந்த உத்தியோகம் மாத்திரம் வேண்டாம். ஏம்மா சொல்லுமா சொல்லு. என்னங்க பாவங்க புள்ள, அவனுக்கு இந்த லத்தி சார்ஜ், கண்ணீர் போக, துப்பாக்கி சுடுனா ஒரே பயம். அவனை எங்க விட்டுடுங்களேன். எல்லாம் ஒரு தாயா? அவன் முதுகிலே காயம்பட்டான் என்று தெரிந்தவுடன் அவனுக்கு பால் கொடுத்த தனத்தையே அறுத்து எரிந்து விடுவேன் என்று போர்க்களத்துக்கு புறப்பட்டு போனாலே அந்த புறநானூற்று தாய். அந்த பரம்பரையில் வந்தவளா நீ? எல்லாம் ஒரு மாதாவா? இல்லை சோதா,
இந்த சோதா கூட்டத்தில் நான் வாழ விரும்பவில்லை. எங்க போறீங்க? சாக போகிறேன். ஐயோ, யாரும் என்னை தடுக்க முடியாது. முடியாது. காப்பாத்துப்பா, என் மங்களை இதை காப்பாத்துப்பா. அப்பா, அப்பா என்ன பண்ண போறீங்க? தூக்கில் தொங்க போகிறேன். வேண்டாப்பா, முடியாது, தொங்குவேன். அப்பா, நான் போலீஸ் உத்தியத்துல சேர்ந்துடுறப்பா. உன்னை நம்ப மாட்டேன். ஐயோ, நான் சத்தியமா சொல்ற காலை தொட்டு கூப்பிடுறேன், அதை கொடுங்க. சத்தியமாவா? ஆமா. ஏய், சத்தியம் தவற கூடாது. அப்பா, என் மங்களத்தை காப்பாத்திட்டு பண்ணி மகராசனா இருக்கணும். பேது மகராஜன்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐஜியாவேன்னு ஆசீர்வாதம் பண்ணு. சரி, அப்படியே ஆகட்டும். நீங்க போங்க, நீங்க போங்க. தம்பி கேக்கும் வயசான காலத்துல கோபம் எல்லாம் படாதீங்க, போங்க. போலீஸ் இந்திய அரசியல் சட்டத்தின் காவலன் என்ற முறையில் நீதியின் முன் அனைவரையும் சமமாக கருதுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். God, halt! What is wrong with you, young man? பயிற்சி இல்லாம இந்த நல்ல கவனம் செலுத்தணும். Then double up! One, two, three, four, five, six, seven, eight. Parade, by the left, quick, march. Halt. About ten. Parade by the left, march! About ten! Forward, march! Halt! Get up, Dilipan! Rifle up and double up for 20 rounds! I said, rifle up! Double up! Double up! Squad! Stand at ease! Attention! Stand at ease! Attention! Stand at ease! Attention! Police car, you know, alert car, you know? Come on. நீங்க எவ்வளவு அலர்ட்டா இருக்கீங்க நான் பார்த்தேன். இதுக்குதான் இந்த போலீஸ் உத்தியோகம் வேண்டான்னு சொன்னது. மீசக்காரரு அவரே அலர்ட்டா இல்ல, அலர்ட்னஸ் டெஸ்ட் பண்றாரா? அச்சாச்சே, வர வர போலீஸுக்கும் கைதிக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சுப்பா. ஜோஜோ, ஜெயில இருந்தாவது மூணு வேளை ஓசி சாப்பாடு கிடைக்கும், இங்க வந்து சிரமப்பட வேண்டியதா இருக்கு. புது போச்சுடா. தோண்டிட்டியா மேன்? இதோ இந்த சிகரெட்ட மண்ண தள்ளி போதச்சிடு. ஓகே ஓகே.
ஐயோ, மீச என்கிட்ட பாட்டுல நீ ஒளிஞ்ச நீ இன்னைக்கு அழிஞ்ச நீ இன்னைக்கு. ஓகே ஓகே, இனிமே எனக்கு யாரு தண்டனை கொடுப்பா? ஓகே ஓகே ஓகே.